கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அன்பானவர்களே இன்றைய தினம் பிசாசை குறித்து பிசாசின் சரித்திரத்தை குறித்து பிசாசின் உருவகங்கள் சிலவற்றை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் பிசாசு சரித்திரம் அண்டு உருவகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாகி நம்முடைய தேவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அறிந்து கொண்டே இருக்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்ன கிரியை செய்கிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் எனக்காக என்ன செய்கிறார் எனக்கும் அவருக்குள்ள தொடர்பு எப்படி எனக்கு அவர் வைத்திருக்கிற இம்மையில் வைத்திருக்கிறது என்ன நித்தியத்தில் வைத்திருக்கிறது என்ன என்று ஏராளம் காரியங்களை நாம் தேவனை குறித்து கற்றுக்கொண்டோம் அறிந்து கொண்டும் விசுவாசித்து கொண்டும் வருகிறோம் மனுஷனை குறித்து அறிகிறோம் மனுஷனை பற்றியும் பைபிள் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது வாழ்க்கையின் அனுபவத்திலும் மனுஷனோடு பழகிறதுனால கற்றுக்கொண்டு வருகிறோம் அதே மாதிரி பிசாசானவன் அவனுடைய ஆவிகள் அவைகளும் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டே இருக்கின்றன அது நம்முடைய எதிராளி தேவனுக்கு எதிரானவன் மனுஷனுக்கு எதிரானவன் குறிப்பாய் தேவனை தேடுகிற மனுஷர்களுக்கு மிகவும் எதிரானவன் அப்போ அந்த எதிராளியை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே தான் எதிராளியாகிய பிசாசானவனை பற்றி பைபிள் அநேக வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது எனவே இன்றைக்கு குறிப்பாக முதலாவது பிசாசனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இந்த பிசாசு கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக காணப்படுகிற அந்த ஒரு அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளி என்று சொல்லப்படுகிற லூசிஃபர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவி கத்திரகு ஸ்தோதிரம் வலுசற்பம் ட்ரகான் என்று அடிக்கடி அழைக்கப்படுகிற அந்த ஒரு பொல்லாத ஆவி அந்த ஆவிதான் இந்த எல்லாவித ஆவிகளுக்கும் தலைமையான ஆவி அப்போ அவனுக்கு பேர் தான் பிசாசு த டபுள் அந்த பிசாசும் அவனோடு கூட சேர்ந்த ஆவிகளும் பாருங்கள் அவனுடைய ஆரம்ப சரித்திரம் எசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டு தொடங்கி பத்தொன்பது வரையிலான வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது எசைக்கியல் இருபத்தி எட்டு பனிரெண்டு தொடங்கி பத்தொன்பது வரைக்கும் அதாவது ஒரு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால தான் தீரு ராஜா என்கிறவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அது உலகத்தில் உள்ள வரும் தீரு ராஜாவை குறித்து மட்டும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்ல இந்த தீர்க்க தரிசனத்தில் காணப்படுகிற தொண்ணூத்தஞ்சு பர்சண்டும் இந்த லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் சில விஷயங்கள் தீரு ராஜாவை குறித்து சொல்லி இருக்கிறது எப்பொழுதுமே தீர்க்க தரிசனங்கள் வந்து ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ராஜாவுக்கு நேராய் சொல்லப்படும் பொழுது அது உலகத்து ராஜாவை மட்டும் வச்சு சொல்லப்படுறதில்லை அது பல நிலைகளில் சொல்லப்படுவது வழக்கம் இல்லை லூயா சில எல்லாம் தாவீது ராஜாவை பற்றியெல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கும் அதுபோல் இந்த மறுபக்கத்தில் பார்க்கும்போது இந்த தீரு ராஜாவை பற்றி பாபிலோன் ராஜாவை பற்றி இதெல்லாம் சொல்லும் பொழுது ஊடாக அந்த பிசாசானவனுடைய காரியத்தையும் சொல்லி இருக்கிறது வாசிக்கும் பொழுது கவனியுங்கள் எஸ்ஐ கேள் இருபத்தி எட்டு ப பதி பதினொன்று தொடங்கி பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் வார்த்தைகளை கவனியுங்கள் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய் ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரம் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இங்கே அவனை குறித்ததான தேவன் எப்படி அவனை சிருஷ்டித்தார் எவ்வளோ மேன்மையான ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார் அவனுக்கு எவ்வளோ பெரிய மேன்மைகளை அவனுக்குள்ளேயே சிருஷ்டித்து வைத்திருந்தார் என்று விவரமாக நாம் பார்க்கிறோம் அப்போ ஏராளம் தூதர்கள் கர்த்தருக்கு உண்டு அந்த தூதர்களில் பல வரிசையான தூதர்கள் உண்டு அதிலே சேராபீன்கள் என்கிற தூதர்கள் அக்கினிமயமானவர்கள் அவர்கள் தேவனுக்கு பக்கத்திலே அவருடைய சிங்காசனத்துக்கு அருகில் நின்று அவரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அதை ஏசாய ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை ஆராதிக்கிற அதில் எல்லாரும் ஆராதிப்பார்கள் அதில் முக்கிய கூட்டம் சேராபீன்கள் அதற்கு அடுத்தபடி உள்ள ஒரு மிக முக்கிய கூட்டம் தான் கேருபீன்கள் அப்போ கேருபீன்கள் குறித்து பைபிளில் நம்ம நிறைய இடங்களில் படிக்கிறோம் சில இடங்களில் ஜீவன்கள் என்று சொல்லியிருக்கிறது சில இடங்களில் கேருபீன்கள் என்று சொல்லியிருக்கிறது இந்த கேருபீன்களுடைய இப்போ கேருபீன்களை பற்றி பைபிள் சொல்லுகிற வசனங்களை படித்து பார்க்கும்போது இவைகள் மிகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அந்த கேருபீன்கள் நிறைய பெரிய பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் இந்த கேருபீன்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அதில் ஒரு கேருபீன் தான் இந்த பிசாஸ் லூசிஃபர் இவனுக்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நான் வாசித்தோம் அவனுடைய அவனுடைய படைப்பிலேயே அந்த ஆண்டவர் படைக்கும் பொழுதே அவனுக்கு கீத வாத்தியங்களும் நாதசுரங்களும் எல்லாம் அவனுக்குள்ளே இருக்கத்தக்கதாய் அவன் செட்டை அடித்து எழும்பும் பொழுதே அந்த இசைகள் வரும் அந்த மாதிரி அவனை ஆண்டவர் படைச்சிருக்கிறார் அவனுக்கு விசேஷமாக உன்னை நான் ஏதேனிலே வைத்தேன் என்று சொல்லுகிறார் உன்னை நான் அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவ பண்ணினேன் சொல்லுகிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றுடைய அர்த்தம் புரியாது ஆனால் பரலோகத்திலே அவ்வளோ ஒரு பெரிய மேன்மையான ஒரு நிலையில்தான் இந்த லூசிஃபரை ஆண்டவர் வைத்திருந்தார் அவனை பற்றி சொல்லி நீ பூர்ண அழகா இருந்த நீ நல்லா இருந்த எல்லாமே அவனுக்கு அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்படப்படுகின்ற வேலை மட்டும் அவன் மிக விசேஷமானவனாக கர்த்தருக்கு மிக பிரயோஜனமானவனாக ஒரு கேருவாக காணப்பட்டான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவனை குறித்து இவனுடைய தோற்றம் இந்த நான் வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட அவனுடைய தடுமாற்றமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் என்ன தடுமாற்றம் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆகிவிட்டது உன் மினுக்கினால் உன் ஞானத்தை நீ என்ன பண்ணிட்ட கெடுத்து போட்டாய் என்று சொல்லுகிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேட்டிமை பெருமை அகந்தை அந்த பெருமைத்தனம் அவனுக்குள் வந்த ஏன்னா ரொம்ப அழகானவனா இருந்ததுனால பெருமை அவனுக்கு ரொம்ப எல்லாம் மேன்மை உள்ளதா இருந்ததுனால அதனாலே நீ உன் ஞானத்தை கெடுத்து போட்டாய் என்று சொல்லுகிறார் அப்போ இவனுடைய தோற்றம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது எசக்கேலி இருபத்தி எட்டு இனி இவனுடைய தவறும் இவனுக்கு உண்டான தண்டனையும் குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தவறு விழுகை தண்டனை இது வந்து ஏசாயா திர்கு தரிசன புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டு முதல் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா பதினான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் பதினான்காம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள் இந்த அதிகாரத்திலே நான் வாசித்ததற்கு முன்னும் பின்னும் கூட சில வசனங்களில் இவனை பற்றி சொல்லி இருக்கிறது அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய குற்றம் என்ன ரொம்ப விளக்கமாக இங்கு எழுதியிருக்கிறது உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் பாருங்கள் உன்னதமான தேவனால் அவருக்கு ஒரு பணிவிடைக்காரனாக படைக்கப்பட்டவன் எல்லா தூதர்களையும் ஆண்டவர் தமக்கு பணிவிடை செய்ய தான் படைச்சிருக்கிறார் மனுஷர்களை தம்மோடு வாழ்வதற்காக படைத்தார் அதனால தான் மனுஷர்களை தமது சாயலில் படைத்தார் அப்போ தூதர்களை பார்க்கிலும் மனுஷர்கள் மேன்மையானவர்கள் ஆனால் பாருங்க இந்த தூதன் ஆனால் தூதர்களுக்கு ரொம்ப அதிக வல்லமை உண்டு அவருடைய வேலைக்காரர்கள் ஆகவே அவர்களுக்கு அதிக வல்லமை உண்டு பூமியிலே மனிதர்களாகிய நாம் பல விஷயங்களில் தூதர்களை பார்க்கலாம் சற்று கீழே தான் இருக்கிறோம் வல்லமை விஷயத்துல பல விஷயங்களில் அதே வேளையில நம்முடைய ஸ்தானம் தேவ அழைப்பு தேவனுடைய நோக்கம் அதில் நாம் தூதர்களை பார்க்கலும் மேன்மையோடவர்களாக இருக்கிறோம் அல்ல லூயா ஏன்னா நம்ம அவரோடு வாழ்வதற்கு அவரோடு பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் அதுதான் படைச்சிருக்கிறார் ஆனால் தூதர்களுக்கு அப்படி கிடையாது சேராபீன்களை பற்றி ஏசாய ஆறாம் அதிகாரத்தில் படிக்கும்போது ரெண்டு சிறகுகளால் தங்கள் முகங்களை மூடிக்கொள்வார்கள் ரெண்டு சிறகுகளால் பாதங்களை மூடிக்கொள்வார்கள் இன்னும் ரெண்டு சிறகுகளால் சட்டையில் அடித்து பறந்து சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை சுற்றி சுற்றி பாடுவார்கள் என்று அல்லே லூயா அவங்களுக்கும் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் பாருங்கள் புதியமிலே நாம் நித்தியமாக பிதாவோடு குமாரனோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தான் வச்சிருக்கிறார் அல்லே லூயா எனவே இப்போ இவன் என்ன பண்றான் அந்த பணிவிடை ஆவி அவன் நினைக்கிறான் நான் தேவனை போல மாறன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அதுதான் அவனுடைய சிந்தனையில் எழும்பின பொல்லாத எண்ணம் அடுத்தது என்ன சொல்றான் நான் என்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன் எல்லாருக்கும் மேல உயர்த்துவேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இவன் ஒரு பக்கம் பெரிய கெருபினா இருந்தாலும் அங்கே மிகாவியல் இருக்கிறான் கபரியல் இருக்கிறான் அவங்க எல்லாம் ரொம்ப மேன்மையான பொறுப்புகள் உடையவர்கள் எல்லாருக்கும் மேலாக நான் இப்ப என்னுடைய சிங்காசனத்தை என்ன செய்வேன் உயர்த்துவேன் அவனுக்கு உயர வேண்டும் பெருமை அடைய வேண்டும் என்கிறதான் சொல்லி சொல்லி உன்னதமான ஒரு கோப்பாவேன் என்கிற சிந்தனை வரைக்கும் அவனுக்குள்ள வந்துருச்சு வட ஆராதனை கூட்டத்தின் பருவதங்களிலே பருவதத்திலே வீற்றிருப்பேன் நீ வீட்டிற்கு உன்னே படைச்சார் ஆண்டவர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு உன்னே படைத்தார் இப்ப இவருக்கு என்னன்னா ஆண்டவரை போல இவரும் போய் அங்கே வடபுறத்தில் ஒரு ஆராதனை கூடம் இருக்கிறதான் பரலவத்தில் அங்கே போய் வீட்டு இருப்பேங்கிறான் இதுதான் இவனுக்கு வந்த பிரச்சனை ஸோ தேவனை எல்லாரும் ஆராதிக்கிறது போல என்னையும் எல்லாரும் ஆராதிக்கணும் நான் இருப்பேன் எல்லாரும் என்னை ஆராதிக்கணும் எல்லா தூதர்களுக்கு மேலே என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஆசை ஒரு பெருமை அப்போ தான் ஆண்டவர் அவனை அடித்து பூமியில் தள்ளினார் லே லூயா இப்போ என்ன பண்ணுறான் ஆராதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான் புரியுதா உங்களுக்கு இந்த பிசாசானவன் அவனோடு கூட நின்று அந்த ஆவிகளையும் சேர்த்து தான் ஆண்டவர் ஒரு கீழே தள்ளினார் அது பிசாசு கூட்டம் அது ஏராளம் இருக்குது ஏராளம் இருக்குது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவைகள் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை தங்களுக்கு நேராய் வந்து ஆராதிக்க வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுதா இல்லையா சொல்லாட் ஸ்தோத்திரம் அப்போ எப்படி உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் இதிலே தெளிவாக என்ன செய்து கொள்ளணும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா ஸோ இப்படித்தான் அவனுக்கு அன்னைக்கு அங்கே நிறைவேறாத ஆசை ஆண்டவர் கீழே தள்ளனோன்ன பூமியில் அவன் அதையெல்லாம் ரெடி பண்ணி பல்வேறு விதமான ஆராதனைகளை அவனும் அவனுடைய அவனை சேர்ந்த ஆவிகளும் அனுபவித்து கொண்டே இருக்கின்றன கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படித்தான் இவன் செய்து கொண்டிருக்கிறான் இப்போ ஆண்டவர் அவனை அங்கே இப்படி ஒரு கிளர்ச்சி உண்டான பொழுது அவனை அடித்து கீழே தள்ளுகிறார் எப்போ மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னமே இது நடக்குது ஆதாம் ஏவாளை உண்டாக்குகிறதற்கு முன்னதாகவே நடந்த விஷயம்தான் இந்த காரியம் அவன் ஆண்டவருக்கு ஆண்டவரை போல ஆவேன் சொல்லி அப்படி எழும்புறான் எழும்பும் பொழுது அவனோடு ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணி எழும்புகிறது கிளர்ச்சி உண்டாகிறது பரலோகத்தில் உடனே கர்த்தர் அவைகளை அடித்து கீழே தள்ளினார் இந்த அடித்து கீழே தள்ளினவைகள் பாதாளத்துக்கும் அவைகள் கடைசியில் அக்கினி கடலுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் அவைகள் இப்பொழுது மெயினாக இருக்கிறது எங்கன்னா மண்டலங்களில் இருக்கின்றன அமேன் இப்போ மெயினா இருக்கிறது அதோடைய வரிசைகள் நிறைய வரிசைகள் இருக்கு இவன் ஒரு கேரூபின் அல்லவா இவனுக்கு கீழே இருந்த ஒரு குரூப்பே அவன் கொண்டு வந்துட்டான் அப்போ கே கீழே இன்னும் வரிசைகள் உண்டு சிங்காசனங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படியெல்லாம் நிறைய வரிசைகள் உண்டு இந்த வரிசைகள் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவனோட இருக்குது ஸோ இவனும் தேவதூதர்களை கர்த்தர் எப்படி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதே போல் இவனும் அவனுடைய ஆவிகளை வரிசைப்படுத்தி வைத்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் அதில் ஒரு பகுதி வேதத்திலே பல இடங்கள் அதை பற்றி படிக்கிறோம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை மட்டும் வாசிப்போம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத பொ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இதுல ஒரு நாலு வரிசைகள் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்கிறோம் அப்போ துறைத்தனங்கள் ஒரு மந்திரிமார் மாதிரி கேட்டகரி அதிகாரங்கள் பிரின்சிபாலிட்டிஸ் அது பிறகு என்ன படிச்சோம் அந்தகார லோகாதிபதிகள் ஒரு கவர்னர்ஸ் மாதிரி லோகத்தை ஆளுகை செய்கிற லோகாதிபதிகள் மாதிரி இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து கொடுத்து மண்டலத்திலே இவைகளை எல்லாம் ரேங்க் அண்ட் ஃபைலாக செட்டப் பண்ணி வச்சுருக்கிறான் அடுத்தது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் அது ஒரு பெரும் கூட்டம் இப்படி இருக்கிறது இதுக்கு மேலே இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறது நிறைய வரிசைகளும் இருக்கிறது அப்ப இந்த பிசாசின் ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு மெயினாக அவைகளுடைய செயல்பாடு வந்து வானமண்டலங்களிலே அங்கிருந்து பூமியிலே மனுஷனுக்கு விரோதமாக தாக்குதல் பண்ணி கொண்டே இருக்கிறது அல்ல லூயா இப்படி எல்லா இடங்களிலிருந்து அவைகள் தாக்குதலை கொண்டே இருக்கின்றன இந்த வானமண்டலத்திலே இவைகள் இப்படி ஸ்கிரிய செய்து கொண்டிருக்கும் பொழுது இனி திடீரென்று இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படுவார் அல்லே லூயா அப்போ ஏசு கிறிஸ்து ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சூரியனை அணிந்த ஸ்திரீ என்று சொல்லுகிற ஒரு உவமையின் மூலமாக ஒரு ஒரு காட்சியின் மூலமாக அந்த யோவானுக்கு காட்டி கொடுத்தார் அதிலே நாம் படிக்கும் பொழுது நடக்கிற ஒரு சம்பவம் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஐந்தாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரின்னா சபை சபையை குறிக்கிறது சூரியனை அணிந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது அந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கு ஆண் பிள்ளை என்று சொல்லுவதுதான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்கிற கூட்டம் அல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று அடிக்கடி படிக்கிறோம் ஜெயம் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்பதை படிக்கிறோம் அந்த ஜெயம் பெறுகிறதுக்கு ஒரு உருவகமாக இங்கே காட்டப்பட்டது தான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்பது அது ஒரு ஆண் பிள்ளை அல்ல ஒரு கூட்டம் ஜனங்களை அவள் பெற்றெடுக்கிறாள் சபை சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்று முழுகி ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவர் எதெல்லாம் விட்டு விலகுன்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் விட்டு விலகி அடைந்து ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து சபையிலே ஐக்கியப்பட்டு அப்போ சில உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் தரித்திருந்து ஜீவியத்திலே சுபாவ சீர்திருத்தத்தை பெற்று கிறிஸ்துவின் சாயல் தரிக்கிற அந்த பூர்ணமான வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்கு பேர் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்போ இந்த ஜெயம் கொள்ளுகிற கூட்டம் திடீரென்று அந்த சபை பெற்றெடுக்கும் எப்ப பெற்றெடுக்கும் இயேசு ஆகாயத்தில் வந்து எக்கால சத்தத்தோடு அவர் வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மறைத்தவள் எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம் அல்ல அதுதான் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஆண் பிள்ளை பெற்றெடுக்கப்படுகிறது ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று பைபிள் சொல்லுது பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது ஆவிக்குரியவர்கள் சொல்லு பல பேர் இருக்குது நமக்கு ஆனால் முக்கியமாக உலகம் மாம்சம் பிசாசு இந்த பாவங்கள் எல்லாம் ஜெயங்கொண்டு வாழுகிறவர்கள் அவள் தான் பரலோகத்தில் போக முடியும் அப்போ அந்த மாதிரி ஜெயங்கொண்டு வாழுகிறவர்கள் மறித்தவர்கள் ஆவி பரதீசில இருக்கு வாழுகிறவர்கள் சிலர் அந்த நிமிஷத்திலும் உலகத்துல வாழ்ந்து ரெண்டு கூட்டத்தையும் ஒரு இமைப்பொழுதுல அப்படியே எடுத்துருவார் ஒரு கூட்டம் ஜனம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதான் சொல்லியிருக்கு அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்லா இந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்க கீழே இருந்து ஒரு கூட்டம் டக்குன்னு மேலே போகுது ஆகாயத்தில் இயேசு வருகிறார் ஆகாயத்தில் ஏற்கனவே இந்த குரூப் எல்லாம் இருக்குது நான் சொன்னேன் லூசிபருடைய குரூப் எல்லாம் இங்கே தான் இருக்குது எல்லாம் மேக்சிமம் அங்கே தான் அதுகளுடைய ஆளுகை அப்போ அந்த இடத்துலயாக இயேசு இறங்கி வருகிறாரு பரிசுதவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அந்த சந்திப்பு அங்கே நடக்குது அப்போ அந்த இடத்துல நடக்கும் பொழுது ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஏழு வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே சேர்ந்த அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் அல்லே லூயா இந்த சம்பவம் அந்த ஒரு இமைப்பொழுதுல அங்கே நடக்கும் இயேசு இறங்கி வரும்பொழுது வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது இயேசுக்கு முன்னால பிரதான தூதன் வருகிறான் மிகாவேல் அவன் எக்காலம் ஊதுகிறான் சண்டை வரு அங்க யுத்தம் வருகிறது யுத்தம் மிகாவேலுக்கும் அவனை சேர்ந்த தேவனுடைய தூதர்களுக்கும் இந்த வலுசர்ப்பமாகிய ஆகிய அல்லது லூசிபராகிய பிசாசுக்கும் அவனை சேர்ந்த பிசாசுகளுக்கும் யுத்தம் இந்த யுத்தத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது வலுசர்ப்பமும் அவனுடைய கூட்டமும் இந்த மிகாவையில் தலைமையிலே யுத்தம் செய்யற தேவதூதர்களை எதிர்த்து ஜெயம் எடுக்க முடியல அவர்கள் என்ன செய்தார் இதை கீழே தள்ளி போட்டார்கள் மொத்தத்தில் கீழே துரத்தி விட்டு விட்டார்கள் இனி விடுவார்கள் இது நான் இப்போ விட்டார்கள் சொல்லுது அவருடைய தீர்க்க அவருடைய தரிசனம் ஆனால் இது இனிதான் நடக்க போறது இயேசுவின் வருகையில் அப்போ இந்த பிசாசு கூட்டம் வானமண்டலத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்படும் அல்ல லூயோ இப்போவும் பூமியில் கிரிய செய்கிறது ஆனால் இனி அந்த இயேசுவின் வருகை நாளில் மொத்தமா எங்கே தள்ளப்படும் பூமிக்கே தள்ளப்படும் பூமிக்கே தள்ளப்படும் அங்கேருந்து ரிமோட்ல கிரிய செய்யும் பொழுதே எவ்வளவு பாடுபடுத்துறானே நேரடியாக வந்து பூமியில் நின்று கிரிய செய்யும் பொழுது எவ்வளோ பயங்கரம் அதான் ஏழு வருடம் அந்தி கிறிஸ்துவோட உபத்திரவம் அப்போ இவனை கீழே தள்ளுவார்கள் என்று சரித்திரத்தை பாருங்க தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன் மகிமையான அபிஷேகப்பட்டவன் கடைசியில் அவனுக்கு ஒரு மன மேட்டிமை வந்தது அப்பொழுது அவனை கத்தர் அடித்து கீழே தள்ளினார் அவன் வானமண்டலத்தில் நின்று அவனுடைய கூட்டத்தையும் வைத்துக்கொண்டு மனக்குலத்துக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் அப்போ இயேசு இதன் ஊடாக தன்னுடைய பரிசுத்தாவியை உலகத்தில் ஊ தந்து சபையை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் இருந்து இந்த ஆண் பிள்ளை கூட்டமாகிய ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் எழுப்பின உடனே அந்த இயேசுவின் வருகை நேரத்தில் இந்த முழு கூட்டத்தையும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார் சேர்த்து கொள்ளுகிற நேரம் இவனை அடித்து கீழே தள்ளுகிறார் அப்போ கீழே வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான் நேராக போய் அந்தி கிறிஸ்துவை இவன் அபிஷேகம் பண்ணுவான் வெளிப்படுத்தல் சாரி வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரத்தில் அந்திகிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு முதல் பகுதி ரெண்டாம் பகுதி கள்ளத்திற்கு தரிசியை பற்றி சொல்லியிருக்கிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது இந்த மிருகம் என்று அங்கே குறி குறிக்கப்பட்டிருக்கிற அந்திகிறிஸ்துவுக்கு வலு சர்ப்பமானது தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலத்தையும் என்ன செய்தது கொடுத்தது அப்போ இப்படி கீழே இவனை தள்ளுன உடனே இந்த வலு சர்ப்பம் கீழே வந்த உடனே ஒருவன் மேல் வந்து இறங்குது அதுதான் அந்த அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன் ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு ராஜாவாக ஒருவேளை இருக்கலாம் அந்த மனிதனுக்கு மேலே இது வந்து இறங்குது உடனே இறங்கி தன்னுடைய சகல அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்குது கொடுத்து அதாவது இது இது வந்து ஒரு ஆளை வச்சு தான் செய் அப்போது இவன் மேலே வந்து இறங்கிடுது இறங்கி உடனே அவனுக்கு ஃபுல் அபிஷேகம் பிசாசின் அபிஷேகம் அதோடைய ஃபுல் அதிகாரத்தை கொடுக்குது அதோடைய ஃபுல் சிங்காசனத்தையே கொடுக்குதுன்னு எழுதியிருக்கு இப்படி கொடுத்த உடனே தான் அந்த அந்திகிறிஸ்து ஃபுல் பவராக எழும்புவான் எழும்பி அவன் சீக்கிரமாய் எல்லாம் பிடித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து உலகத்தில் ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்வான் அந்த ஏழு ஆண்டுகள் ஆட்சிதான் கிறிஸ்துவின் ஆட்சி உபத்திரமும் மகா உபத்திரமும் யூதர்களுக்கும் கைவிடப்பட்ட தெய்வ மக்களுக்கும் உண்டாகும் பொதுமக்களையும் நாசம் பண்ணி கொண்டு தான் இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியம் நடக்கும் அப்போ இந்த பிசாசு எங்க இருப்பான் பூமியில் இருப்பான் அவன் சரித்திரத்தை பாருங்க பூமியில் இருந்து அந்த அந்தி கிறிஸ்துவ மேலே பயணம் செய்து இவன் பயங்கரமாய் கிரியேட் செய்வான் கூட இன்னொரு கூட்டணிக்கு ஒரு ஆள் கூட இருக்குது அதுதான் வெளிப்படுத்தல் பதிமூன்று பதினொன்றிலிருந்து கீழே வாசிக்கும் பொழுது வேறொரு மிருகம் என்று சொல்லியிருக்கு அது கள்ளத்தீர்க்கத்தரிசின்னு ஒருத்தன் அவன் மதத்தலைவனாக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு அப்போது அதுவும் அவன் ஒரு கிறிஸ்தவ மதத்தின் ஒரு பிரிவு தலைவனாக இருக்க அதிகம் அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படி தான் இந்த அந்திகிறிஸ்துவம் கள்ளத்தீர்க்கத்தரிசியும் அவங்க ரெண்டு பேரையும் அபிஷேகிக்கிறது இந்த பிசாஸ் இந்த மூணும் சேர்ந்து ஒரு திருத்துவம் இதுக்கு தான் அந்த ஏழு ஆண்டுகள் இந்த பூமியை ஆளப்போகிறது ஸோ சாத்தானுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்தது என்ன நடக்கிறது பாருங்கள் இது பூமியிலே தள்ளப்பட்டு ஏழு ஆண்டுகள் இப்படி அந்திகிறிஸ்துவை பலப்படுத்தி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் பிதாவோடும் குமாரனோடும் பிதாவின் சமூகத்திலே குமாரனாகிய அல்லது ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவோடு சந்தோஷமாக இருப்போம் அது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்று உருவகமாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த சந்தோஷத்தை நாம் அங்கே அனுபவித்து அது முடியும் பொழுது ஆண்டவர் இயேசு மறுபடி பூமிக்கு வருவார் அதுதான் இரண்டாம் வருகை முதல்ல எடுத்துக்கொள்ளும்படி வருகிற வருகை ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் என இயேசு பூமிக்கு வரமாட்டார் அவர் ஆகாயத்தில் இறங்குவார் நம்மை ஆகாயத்தில் பரிசுத்தாவியானவர் எடுத்துச் செல்லுவார் அப்படி இயேசு நம்மை பரலோத்திலே பிதாவின் சன்னிதானத்தில் அழைத்து செல்லுவார் இனி அந்த ஏழு வருடம் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்து அது முடிந்த பிறகு ஏசு பகிரங்கமாய் எல்லா கண்களும் காண பூமியில் இறங்கி வருவார் அல்ல அப்பொழுது அவர் தூதர்களோடும் வருவார் பரிசுத்தவான்களாகிய நம்மோடும் வருவார் அமேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாஸ்து பார்த்தா அந்த இயேசுடைய இரண்டாம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே வரிசையாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் சில பெயர்கள் தான் உருவகப் பெயர்களாக இருக்கும் அது ஆவிக்குரிய அந்த பரிசுத்தாவியின் வெளிப்படுத்தலோடு பிற வசனங்களை ஆண்டவர் ஒப்பிட்டு தரும்பொழுது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்போது இந்த வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளை குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு இயேசு புறப்படுகிறார் அவரோடு கூட பரிசுத்தவான்களின் சேனை அப்படியே வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறிக்கொண்டு புறப்பட்டு வருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர் வரும்பொழுது சகரியா பதினான்கு நான்கில் சொல்லியிருக்க மாதிரி ஒலிவ மலையில் வந்து இறங்குவார் இருசுலேமுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒலிவ மலையில் இயேசுவும் நாமும் சேர்ந்து வந்து இறங்கும் இறங்கும் பொழுது இங்கே ஆட்சி யாருடைய ஆட்சி வலுசற்பத்தினுடைய அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இவன் அவனோடு கூட்டணி வைத்திருக்கிற பத்து ராஜாக்கள் என்றெல்லாம் சொல்லுகப்பட்டிருக்க எல்லாரையும் சேர்த்து கூட்டி எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அர்மகதோன் என்கிற ஒரு பெரிய களத்திலே கூடி வருவான் பெரிய ஒரு யுத்தம் அர்மகதோன் யுத்தம் அப்போ அந்த யுத்தத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற இருக்கிறபடியினால் தன் வாயின் பட்டயத்தால் இந்த அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசையும் வலுசர்பத்தையும் ஜெயிப்பார் வாயின் பட்டயம்னா என்ன வார்த்தை வார்த்தையினாலே ஜெயிப்பார் அப்போ அங்க வந்து பெரிய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை பற்றி பைபிளில் நிறைய எழுதியிருக்கு எஸ்ஐகியில பாத்தீங்கன்னா அங்க நிறைய இருக்கு வெளிப்படுத்தல இருக்கு அதுதான் ரத்தம் அப்படி ஓடும் குதிரைகளுடைய அளவுக்கு ரத்தம் ஓடும் அப்படி இப்படிலாம் பயங்கரமா சொல்லியிருக்கு பெரிய யாகத்தை கத்த நடத்த போறாரு பறவைகளை எல்லாம் கூப்பிடுறாரு எல்லாம் வந்து நீ எத்தனையோ காலம் நீ பணத்தை தின்னலாம் அவ்வளோ பணங்கள் அங்கே கிடக்கும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் இந்த அந்த அர்மகதோன் யுத்தத்தை பற்றி தான் இங்கொன்று அங்கொன்று பங்கு பங்காக நிறைய சொல்லி வச்சிருக்கு பயங்கர ஒரு யுத்தம் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் நியாயத்திற்பு கொடுக்கிற ஒரு யுத்தம் அல்ல லூயா புறஜாதி ராஜாக்களுக்கு புறஜாதி தேசங்களுக்கு ஆண்டவர் நியாயத்திற்பு கொடுக்குற ஒரு பெரிய யுத்தம் தான் அந்த அர்முகதோன் யுத்தம் இப்ப இந்த அர்மகதோன் யுத்தம் முடியும் பொழுது அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்க தரிசியையும் பிடித்து அக்னியும் கந்தகமும் எறிகிற கடல் என்று சொல்லுகிற அங்கே தள்ளி போடுவார் அப்போ அக்னி கடலை பிரதிஷ்ட பண்ண போறது யாரு அந்த கள்ளத்தீர்க்கு என்ட்ரி அங்க போங்க என்று சொல்லி அந்த அர்மகதோன் யுத்த முடிவிலே தூக்கி போட்டுருவார் ஆனா இந்த வலு சர்ப்பத்தை அவனையும் கூட அங்கே தூக்கி போடுறதுக்கு தான் உண்டு ஆனா போட மாட்டார் அவனுக்கு இன்னொரு ஆயிரம் வருஷம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் அவனுக்கு உண்டு அதனால அந்த வலு சர்ப்பத்தை பிடித்து பாதாள குழியிலே சிறை வைப்பார் என்று சொல்லியிருக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருக்கு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அதுதான் அர்முகதோன் யுத்தம் குதிரையில் ஏறி இருக்கிறவர்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சேனைன்னா நாமும் நாமும் தூதர்களும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது ரெசல்ட் என்ன அப் இருபதாம் வசனம் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்து மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களினால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் கள்ளத்தீர்க்க தரிசி இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன ரெண்டு பேரை தான் அக்கினி போட்டார் மற்ற ராஜாக்கள் மற்ற யுத்த வீரர்கள் ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட பட்டயத்தால் என்ன பண்ணார்கள் அவள் விழுந்தார்கள் அவர்களை பறவைகள் வந்து தின்னது அடுத்து இருபதாம் வசன இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முதல் ரெண்டு வசனங்கள் பார்க்கும்பொழுது சொல்லியிருக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தான் பாதாளத்தின் திறவுகோள்களை வைத்திருந்தான் நடந்தது என்ன இரண்டாம் வசனம் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய ஏன் பழைய பாம்புன்னு சொல்லியிருக்கு இவன் தான் ஏதேனில் வந்த பழைய பாம்பு அதனால தான் அவனுக்கு பல பல பேரில் கொடுத்துருக்கு பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அந்த தூதன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அல்லேலூயா லூயா வலுசற்பத்தை அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருவார்கள் பாதாள அங்கே அங்கே வைத்து விட்டு ஆண்டவர் உலகத்தை ஆயிரம் ஆண்டுகள் ஆளுகை செய்வார் நீதியுள்ள பரிசுத்தம் உள்ள மகிமை உள்ள ஒரு ஆட்சியை கர்த்தர் இந்த பூமியிலே தருவார் அது முக்கியமாக ஆப்ரஹாமுக்கு ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்துத்தின்படி அவன் சந்ததியாகிய யூதர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆண்டவரது ஆயிரம் வருடம் அவர்களுக்கு ஒரு பூமி அனுபவிக்க கொடுக்கிறார் அதோடு கூட இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்காக உத்தம சாட்சிகளாய் வாழ்ந்து ஜெயம் பெற்று ஆண் பிள்ளை கூட்டமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிற்பாடு இரண்டாம் வருகையில் இயேசுவோடு கூட குதிரைகளின் மேல் ஏறி பூமிக்கு இறங்குகிற அந்த ஒரு சேனை நாமதான் நம்மை எருசலேமில் அவரோட கூட வைத்து மந்திரிமாராக ஆளுகை செய்கிறவர்களாக இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பார் அப்படி ஒரு ஆயிரம் வருட அரசாட்சி அப்போது சாத்தானுடைய சரித்திரத்தை தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும் புரியணும் புதிய புதுசாக வந்தவங்களுக்கு புரியணும் தான் ரொம்ப நிறுத்தி நிறுத்தி வழக்கமாக சொல்கிறேன் சாத்தான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் ஒரு தேவதூதன் அவன் தேவ சமூகத்திலே இருந்தான் ஆண்டவர் அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு கே ரூபின்னா படைத்திருந்தார் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரியம்லாம் கொடுத்துருந்தார் கடைசியில் அவனுக்கு பெருமை மனமேட்டிமை வந்து நான் ஆண்டவரை போல் அவன் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறது மாதிரி என்னையும் ஆராதிக்கணும் அப்படி சொல்லி பெருமை அடைந்து எலும்புனா அவனுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் ஆவிகள் எழும்பின எல்லா தூதர்களையும் சேர்த்து அடித்து கீழே தள்ளினார் வானமண்டலத்திலே வந்து கிடக்கின்றன அதுக்கப்புறம் இனி நடக்கிறது ஏசு வருவார் வரும் பொழுது மிகாவில் தூதன் செய்கிற யுத்தத்தில் இந்த வலுசற்பமும் கூட்டமும் பூமிக்கு தள்ளப்படும் பூமிக்கு தள்ளன அந்தி கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணி எழுப்புகிறான் உடனே அந்தி கிறிஸ்து ஏழு வருடங்கள் அரசாட்சி செய்கிறான் அதனுடைய முடிவிலே இயேசு இயேசுவும் நாமும் இறங்கி வருகிறோம் பூமிக்கு இறங்கி வந்த உடனே யுத்தம் நடக்கிறது அர்மகதோன் யுத்தம் அதன் முடிவிலே இந்த சாத்தானை பிடித்து ஆயிரம் வருஷம் சிறைச்சாலை தேவ சமூகத்தில் இருந்து அதுக்கு பிறகு வானமண்டலத்துக்கு தள்ளப்பட்டு அடுத்த பூமிக்கு தள்ளப்பட்டு அடுத்தது எங்கே போகுது பாதாள குழியில் போய் ஆயிரம் வருஷம் சரி இனி ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடியும் பொழுது பாருங்கள் ஏழாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபது ஏழு அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் காவலிலிருந்து விடுதலையாகி ஆயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே அவனை அவிழ்த்து விடுகிறார் விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோசம்போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் இவன் அவுத்து விட்ட உடனே பாருங்கள் ஆண்டோருக்கு விரோதமாக அன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் கூட்டுறான் கடற்கரை மணலத்தனையாக மக்களை கூட்டிடுறான் அதுக்கு தலைமையாக வச்சிருக்கிறது கோகு மா கோகு என்கிற ஒரு ரெண்டு பெயர் கொடுத்துருக்கு இந்த பெயர்கள் எஸ்ஐக்கியல்ல பார்க்கலாம் தீர்க்க தரிசனத்தின் பல பகுதிகளில் பார்க்கிறான் அப்போ அது சம்பந்தமாக சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த கடைசி யுத்தத்துக்குள்ளது அந்தி கிறிஸ்து சம்பந்தமா சொல்லி இருக்கிற யுத்தத்தை பற்றின வசனங்கள் எல்லாம் அந்த அர்மகதோன் யுத்தத்துக்கு உள்ளது இதெல்லாம் நம்ம பிரித்து படித்து பார்த்தால்தான் அந்த விவரங்கள் புரியும் அப்போ இது என்னாச்சு இப்ப திரும்ப என்ன பண்றான் இயேசு எருசலேம்ல இருக்கிறார் நாமெல்லாம் எருசலேம்ல இருக்கிறோம் இவன் கூட்டிட்டு வந்து எரிசலேமை சுத்திடுறான் பாளையம் இறங்குகிறான் ஒன்பதாம் வசனம் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் பிரியமான நகரம் என்றால் எருசலேம் பரிசுத்தவான்களுடைய பாளையம்னா நாம தான் நம்முடைய கேம்ப் நாம் அங்கே தான் கூடியிருப்போம் கேம்ப் ஆஃப் த சைன்ஸ் இயேசு அங்கே தான் இருப்பார் அவருடைய சிங்காசனம் எருசலேமில் இருக்கும் அப்போ இயேசு பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இவன் கடற்கரை மணலத்தனையான கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து எருசலேமை முற்றுகை போடுகிறான் அடுத்த யுத்தம் அதுதான் எருசலேம் யுத்தம் கடைசி யுத்தம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் இயேசு செய்த மூன்று முக்கிய யுத்தங்கள் பூமியில் ஒன்று கல்வாரி யுத்தம் ஒத்தைக்கு நின்று சிலுவையிலே இந்த வலசர்ப்பத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி அவனுடைய அவனுடைய தலையை நசுக்கினார் அல்ல லூயா அவர் செய்ய போற அடுத்த யுத்தம் அர்மகதோன் யுத்தம் அதுலேயும் இந்த வலசர்பத்தோட தான் யுத்தம் அவனை யுத்தத்தில் ஜெயித்து அவனை அரெஸ்ட் பண்ணி பாதாள குழியில போட போறார் அடுத்த மூன்றாவது யுத்தமும் இந்த வலசர்ப்பத்தோட தான் யுத்தம் அந்த யுத்தத்தை பற்றி இங்கே சொல்லி இருக்கு ஒன்பதாம் வசனத்தினுடைய இறுதி பகுதி அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது இந்த யுத்தம் எப்படி வருது பரலோத்திலிருந்து பிதாவானவர் அக்னி அனுப்புறார் அக்னி இறங்கி இந்த முழு கூட்டத்தையும் என்ன செய்யறது சுட்டரிக்கிறது அப்படி ஒரு பெரிய ஜெயம் அல்ல லூயா கல்வாரி யுத்தம் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் அர்மகதோன் யுத்தம் இயேசுவின் வாயின் பட்டயமாகிய வார்த்தையால் ஜெயம் இந்த கடைசி எருசலேம் யுத்தம் வந்து பரலோத்திலிருந்து அக்னி இறங்கி அக்னியினால் ஜெயம் இப்போ இது முடிஞ்ச உடனே மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அல்லையை லூயா இதுதான் இந்த வலு சர்ப்பத்துடைய முடிவு இந்த பிசாசானவன் சாத்தான் லூசிபர் இவனை கடைசியில் அந்த எருசலேம் யுத்தத்திலே இயேசு ஜெயித்த உடனே ஏற்கனவே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ரெண்டு பேரை போட்டிருக்கிறார் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளதீர்க்கை தரிச்சு அவங்க இருக்கிற இடத்துல இவனையும் கொண்டு போற்றுவார் அல்லையே லூயா அப்போ அங்கே சொல்லியிருக்கு இருக்கு அக்னிக் போறவங்க இரவும் பகலும் அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அப்போ அக்னி கடல் என்பது மகா பயங்கர நித்திய ஆக்கினை தண்டனை அப்போ அங்க போயாச்சுன்னா அப்புறம் சதா சதா காலம்னா நித்தியம் நித்தியமா வேதனை இந்த அக்னிக் கடல் பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் உண்டு பண்ணப்பட்டது என்றுதான் சொல்லி இருக்கு ஆனா யார் பிசாசனால வஞ்சிக்கப்பட்டு இயேசு பின்னால வராம வராமேசுடைய பலத்தினால பரிசுத்தாவின் பலத்தினால சத்தியத்தின் பலத்தினால பரிசுத்த சபை ஐக்கியத்தின் பலத்தினால ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழவில்லையோ அவள் அத்தனை பேரும் அங்க தான் போக போறா ஸ்தோத்திரம் பாருங்க பதினான்காம் வசனம் வெளிப்படுத்தல் இருபது பதினான்கு அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் முதல்ல போட்டார் அடுத்த ஆயிரம் வருடங்கள் தாண்டி பிசாச போட்டார் அதுக்கு பிறகு வெள்ளை சிங்காசனம் போட்டு நியாய தீர்ப்பு அதிகாரம் பதினொன்றிலிருந்து கீழே எழுதப்பட்டிருக்கு வெள்ளை சிங்காசனம் போட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது ஆதாம் முதல் கடைசி வரை பறந்த அத்தனை பேரும் எழுப்பி கொண்டு வந்துருவார் அத்தனை பேரையும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்தி ஜீவ புஸ்தகத்தை திறந்து ஞாபக புஸ்தகத்தை திறந்து நியாயபரமான புத்தகமாகி இந்த பைபிளை திறந்து வைத்து இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறபடியே நியாயம் தீர்ப்பார் அல்லா அப்போ அந்த நியாயம் தீர்க்கும் பொழுதுதான் என்ன நடக்கிறது மரணத்தையும் பாதாளத்தையும் அப்படியே அக்கினி கடல்ல போட்டார்னு சொல்லியிருக்கு பாதாளத்தில் யார் இருக்கிறா பாவிகள் ஒவ்வொருத்தரும் பூமியில் சத்த உடனே எங்க தான் போவார்கள் பாதாளத்து போவார்கள் ஆனால் ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகள் சத்த உடனே எங்கே போவார்கள் பரதீசு போவார்கள் இந்த பரதீசு தான் இயேசுடைய வருகையில் உயிரோடு எழும்பி இந்த அனுபவங்களுக்கெல்லாம் வர்றது மற்றது பாவிகளுடைய கூட்டம் எங்கே போகுது டைரக்ட் பாதாளத்து போது பாதாளத்தை அப்படியே தூக்கி கடைசியில் எங்க போடுறாரு அக்னி கடல் அதான் அந்த பாவத்தில் வாழ்ந்தால் பயங்கரம் இன்றைக்கு இவ்வளவும் அறிஞ்சிட்டும் சிலரெல்லாம் சும்மா பாவத்தோட ரொம்ப விளையாட்டு உனக்கு உணர்வு இல்லை தேவனை பற்றி தேவனுடைய நியாய திருப்பை பற்றி அக்னிக் கடலை பற்றி எல்லாம் ஒரு உணர்வு இருந்தா பாவம் செய்ய போவீர்களா அக்கிரம அநியாயம் அசுத்தம் அறுவறுப்பு நடப்பிப்பீர்களா அநீதி செய்வீர்களா எவ்வளோ பயபக்தியாக வாழ்வோம் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட நம்மட்டை எதிர்பார்க்கிறார் அல்ல லூயா ஸோ கவனிங்க அப்போ பிசு முதல்ல அந்த தீர்க்க தரிசி அடுத்தது இந்த பிசாசு அடுத்தது நியாயத்தீர்ப்பில் எல்லாரையும் தூக்கி அங்கே போடுறார் பாவிகள் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இது மனுஷனுக்காக நான் உண்டாக்கலை விசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக தான் இதை உண்டாக்குனே ஆனால் நீ என்னை பின்பற்றாமல் அவனை பின்பற்றினா உனக்கும் அவன் இருக்கிற இடம் தான் உனக்கும் இப்படி தான் மனுஷன் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கிறான் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சாத்தானுடைய சரித்திரத்தை படித்தோம் கடைசியில் சாத்தானுடைய நான் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அங்கே போவார்கள் என்று படித்தோம் எனவே அப்படி இல்லாமல் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பி மூழ்கி ஞான ஸ்நானத்திலே இயேசுவோடு உடன்படிக்க செய்து பரலோகத்தின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்று எதெல்லாம் விட்டு விலகுன்னு சொன்னாரோ அதை வேறுபட்டு பரிசுத்தமாகி அப்போசருடைய உபதேசங்களை கை கொண்டு கேட்டு கை கொண்டு அந்யோன்யத்தில் அந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்துல உறுதியா இருந்து அப்பம்பிடுகளாகிய கத்தோடை பந்தியில் தரித்திருந்து ஜபத்திலே தரித்திருந்து நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக தெய்வ தெய்வஸ்வாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆசையாய் தொடரணும் அல்ல இல்லூயா சரி இப்போ எஞ்சி இருக்கிற நேரத்துல பிசாசின் சில உருவகங்களை நான் சொல்றேன் இந்த பிசாசை பற்றி இவ்வளோ நேரம் சரித்திரத்தை சொன்னேன் இப்போ இந்த பிசாசை பற்றி நிறைய காரியங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு அதில் சிலது உருவகம் வச்சு சொல்லியிருக்கு இப்போ உதாரணமா ஆவியானவரை பற்றி பைபிள் சொல்லும் பொழுது புறாவை போல இறங்கினார் அது ஒரு உருவகம் அதில் சில தன்மைகளை நம்ம படிக்கலாம் பரிசுத்த ஒரு குழு இருக்கிற சில தன்மைகள் அக்னியை போன்றவர் அப்போ அதில் அந்த சில தன்மைகளை படிக்கலாம் தண்ணீரை போல தண்ணீராய் வந்தார் இதே மாதிரி தான் பிசாசுக்கும் சில உருவகங்கள் மெட்ரஃபாஸ் சிலது இருக்கிறது

பிசாசு எப்போவுமே சர்ப்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறான் சர்ப்பம் சர்பஞ்ச் சர்ப்பம் அப்போ இந்த சர்ப்பத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கலாம் அது எப்படி இருந்தது மகா தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்போ இந்த பிசாசை பற்றி முதல் விஷயம் நம்ம படிக்க வேண்டியது பிசாசு வந்து பயங்கரமான தந்திரக்காரன் தந்திரசாலி அவன் நேரடி தாக்குதலினால் வீழ்த்துகிற மக்களை பார்க்கிலும் தன் தந்திரத்தினால் இழுத்து தள்ளுகிற மக்கள் தான் அதிகம் நேரடி தாக்குதலும் பண்ணுறான் நம்ம பார்க்குறோம் சிலருக்கு உள்ளே வந்து நுழைஞ்சி உட்காந்துக்கிறது பிசாசு அப்போது அது போட்டு அலைக்கழித்து கொண்டே இருக்கும் அதான் பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நம்ம ஜோம் பண்ணி ஏசு அந்த பிசாசை துரத்தும் போது விடுதலை வருது சிலரை நேரடியாக கொல்லுகிறான் எல்லாம் செய்கிறோம் நேரடி தாக்குதல்கள் பல இடங்களில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் எத்தனை ஆக்சிடென்ட்ஸு எத்தனை தற்கொலைகள் எத்தனை பயங்கரங்கள் இதெல்லாம் அந்த பொல்லாத வலு சிறப்பமாகி பிசாசு செய்து கொண்டு இருப்பது தான் ஸோ அது ஒரு பக்கம் பயங்கரம் ஆனால் அதை விட அதிகமான வேர்களை அவன் அக்னி கடலுக்கு கொண்டு போகிறது எப்படின்னா தந்திரத்தினாலே அல்லையை லூயா ஸோ நாம் பிசாஸுடைய தாக்குதலுக்கு மட்டுமல்ல பிசாசுடைய தந்திரத்துக்கும் எதிர்த்து நிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லையை லூயா பிசாசுடைய தாக்குதலுக்கு எதிர்த்து நிற்கிறதை பற்றி ஒன்று பேதருவில் சொல்லி இருக்கிறது இது யாக்கோபில் சொல்லி இருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இப்போ பிசாசு நேராக வந்து போராடும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் எதிர்த்து நிற்கிறோம் ஆனால் எதிர்த்து நிற்க முன்னாடி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்கு நீ தேவனுக்கு கீழ்படிந்து மனம் திரும்பி இருக்கணும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும் அபிஷேகம் பெற்றிருக்கணும் இதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய் பிசாசை எதிர்த்துனா பிசாசு உடனே தள்ளி போட்டுட்டு வந்துடும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ நம்ம முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கணும் அதுதான் தேவனுக்கு கீழ்படிங்கன்னு சொல்லி இருக்கிறது ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு என்ன பண்ணுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இது நேரடி தாக்குதல்கள் அடுத்தது நம்ம ஏற்கனவே வாசித்தோம் எபேசியர் ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவருடைய வசனங்கள்லாம் கீழ்ப்படிந்து இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் பிசாசை எதிர்த்து துரத்துறோம் அதே வேளையில பல தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அபிஷேகம் பெற்றவர்கள கூட கிளத்தள்ளி போட்டுறானே உலகக்காரர்ல கூட கீழே தள்ளி போடுறானே வல்லமையாக பயன்பட்டவர்களை கூட திடீர்னு வஞ்சித்து தள்ளிடுறானே இதெல்லாம் அந்த தந்திரங்கள் அப்போ இந்த தந்திரங்களை ஜெயிக்கணும்னா நமக்கு சர்வாயுத வர்க்கம் இன்றைக்கு அதை விளக்கி சொல்லுவதுக்கு எனக்கு டைம் இல்லை தொடர்ந்து அந்த எஸ்ஐ எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது ரெட்சிப்பு என்கிற ஹெல்மெட்டு போட்டிருக்கணும் அப்புறம் நீதி என்கிற செஸ்ட் பிளேட் மார்க்கவசம் போட்டிருக்கணும் சத்தியம் என்கிற பெல்ட் அரைக்கச்சை கட்டி இருக்கணும் இல்லையா ஒவ்வொன்று சொல்லியிருக்கு ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை என்ன செஞ்சிருக்கணும் கையில் எடுத்திருக்கணும் விசுவாசமாகிய கேடகத்தை இந்த கையில் வச்சிருக்கணும் அதுக்கு மேல பர் சகல பரிசுத்தவான்களுக்காய் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க செய்கிற ஜபங்களோடு விழித்து கொண்டிருங்கள் அல்ல லூயா அப்ப எத்தனை விஷயம் இருக்கு இவனை ஜெயிக்கிறது இவனோட தந்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு சத்தியம் நல்லா பெல்ட்டாக கட்டியிருக்கோம்னா என்ன அர்த்தம் சத்தியத்தை நல்லா படித்து புரிஞ்சு வாழ்கிறோம் அது இருந்தால் தான் இந்த தந்திரம் உள்ளே வராது அல்ல இல்லையோ நீதி தேவ நீதியின்படி வாழுகிறோம் அந்த நீதியை பற்றி எனக்கு தெரியும் அப்போ தான் அவன் ஏமாற்ற மாட்டான் இல்லைன்னு சொன்னால் பல காரியங்களில் நீ இதையும் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒன்றும் தப்பு இல்லை இதான் சாத்தானுடைய தந்திரம் ஏன் அதானே சொன்னான் நீ சும்மா சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒன்றும் தப்பு இல்லை இதே பேசிஸில் தான் அவன் பேசலாம் ஆண்டவர் அப்படி சொன்னாரா ஆ அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஓ வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கா அது அப்படி ஒன்றும் இல்லை அதுக்கு அர்த்தம் வேறையாக்கும் வேறையாக்கும் சொல்கிறான்னா உங்கள்கிட்ட நிறைய பிரசங்கி மாதிரி இதுக்கு எழுப்பி விட்டுருக்கான் சத்தியத்தை சொன்னால் அது அப்படி ஒன்றும் இல்லை இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம் எப்படியும் வாழலாம் இதுதான் அந்த பிசாசுடைய அபிஷேகம் வலுசற்பத்தின் அபிஷேகம் அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு எதுவாய் பரலவும் போகிறதுக்கு ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றி நாமும் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அதிலிருந்து சொல்றது நீ அப்படியெல்லாம் எல்லாம் சுத்தமா இருக்கணும் அவசியம் பாரு அவனை பாரு பாரு அந்த இந்த இப்படி எனத்தையா சொல்லி இடர பண்ணிடுவான் அல்லே லூயா கவனமா இருக்கணும் எழுதப்பட்ட வசனத்தை வச்சு தான் நியாயம் தீக்க போறார் ஆமேன் அல்லே லூயா ஆனால தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் தந்திரத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது தந்திரமாக வந்து நம்மை திசை திருப்பி சிக்கல்களுக்குள்ளே கொண்டு மாட்டி விடுகிறது இந்த பிசாசனுடைய ஒரு முக்கியமான வேலை அப்போது நான் சொல்லும் பொழுது மிருகங்களோடு ஒப்பிட்டு பிசாசை சொல்லி இருக்கிற ஒரு மூணு காரியத்தை சொல்கிறேன் முதல்ல ஒன்று இந்த சர்ப்பம் சர்பன் அதோடு கூட வலு சர்ப்பன்னு சொல்லியிருக்கு தமிழில் வலு சர்ப்பம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ட்ரகான் ட்ரகான் சீனா தேசத்தினுடைய கொடியில் எது இருக்கும் ட்ராகான் இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுக்கு தான் பேர் வலு சர்ப்பம் அது சர்ப்பத்தை விட ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு உருவம் கொண்டது அப்போ அது வந்து அந்த ஒரு இதுக்கும் இவனை ஒப்பிட்டு சொல்லியிருக்கு வலு சர்ப்பம் வலு சர்ப்பம் அப்படி சொல்லியிருக்கு சரி அப்போ முதலாவது சர்ப்பம் ரெண்டாவதாக இவனை சொல்லியிருக்கிறது யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிங்க யோவான் பத்து பனிரெண்டு மேய்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் அவைகளை சிதறடிக்கும் இங்க பிசாசை ஓனாய் என்று சொல்லி இருக்கிறது அவன் சர்ப்பம் அவன் ரெண்டாவது அவன் யாரு ஓனாய் ஓனாய் அப்போ சரியான மேப்பன் இல்லாத சபையில் ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள் சிதறடிக்கப்படுவார்கள் உடனே அந்த ஓனாய் வந்து என்ன செய்து கொள்ளுது பிடித்து கொள்றான் இப்போ ஓனாய் வரும் பொழுது மேப்பன் எழுத்து நிற்கணும் அந்த தாவிது சிங்கத்தையும் கரடியையும் ஏற்று நின்று தாக்கி ஜெயமெடுத்தான் ஆனால் மேப்பன் இல்லாதவன் கூலிக்காக மந்தையை மேய்க்கிறவன் அவன் நிற்க மாட்டான் அவன் ஓநாயை கண்ட முதலாளாய் முதல் ஓடி விடுவான் அப்பொழுது ஆடுகளை இந்த ஓனாய் வந்து என்ன செய்யறது பீறுகிறது காயப்படுத்துகிறது அடிக்கிறது துன்பப்படுத்துறது அந்த மாதிரி ஓநாய் வந்து என்ன செய்கிறது பீறுகிறது அடுத்தது சிதறடிக்கிறது எல்லாம் அங்க அங்கே ஓடுது ஓநாயை கண்ட உடனே அப்போ பாருங்கள் இந்த ஓனாய் வரும் பொழுது இந்த மேப்பன் எடுத்து நிக்கணும் ஆனா நிக்க மாட்டேங்கிறான் அதனால எல்லாம் சிதறடிக்கப்பட்டு பீறப்பட்டு அழிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஓநாயினுடைய தன்மை இவனுக்கு இருக்கிறது இவன் சபையாகிய மந்தைய வந்து இந்த மாதிரி சுத்தி சுத்தி வருகிறான் திடீர்னு சபைக்குள்ள புகுந்துடுறான் எங்கேயாவது வழி கிடைக்கும் போது புகுந்துடுறான் புகுந்தாம்னா இதுதான் பெரிய ஆபத்து அப்ப அதை புகுற விடாம இருக்கிறதுக்கு தான் நாம் தேவ ஊழியர்கள் கவனமா இருக்கணும் அல்ல தேவ ஊழியர்களை கத்தர் மேப்பர்களாக வைத்திருக்கிறார் இந்த மேப்பர்கள் விழிப்போடு இருந்து ஒரு ஒரு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஜெபங்களோடு நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒட்டுமொத்த சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களோடு நாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் நம்ம சபையில் கூட உங்களுக்காக இந்த மாதிரி ஜெபங்கள் நாங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம் அட்ரஸ் புக்கு அச்சிட்டு வச்சிருக்கிறோம் அதை வச்சு வரிசையாக பேர் சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒழுங்குகள் கொடுத்துருக்கு நாங்களும் அதை செய்வோம் அப்போது இந்த மாதிரி அந்த பேர் சொல்லி சொல்லி உங்களுக்காக ஸ்தோத்திரங்கள் பண்ணுவது அதிலே குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிறது இப்படிப்பட்ட ஜபங்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாவல் அல்ல அது ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல நம்ம ஜபிக்க தெரிஞ்ச எல்லாரும் ஜபிக்கணும் எவ்வளோ அதிகம் ஜெபிக்கிறோமோ அவ்வளோ அதிகம் நமக்கு பாதுகாப்பு அல்ல லூயா ஆனால் ஊழியத்தில் முன்னிற்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க நீங்களும் அந்த மாதிரி ஜோம் பண்ணணும் சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ்னா அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் வந்து ஒரு கார்டு கல்யாண கார்டு எதாவது கட் பண்ணி அதில் வந்து அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேரெல்லாம் எழுதி வச்சு பைபிள் ரீடிங் போர்ஷனில் ஒரு அடையாளமாக வச்சுக்கிடுங்க அப்போ பைபிளை திறந்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பிள்ளைகள் பேரெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம் இதே மாதிரி யூத் நடத்துகிற லீடர்ஸ் உங்க கீழே யார் யாரும் தந்திருக்கு வெளியே போய் ஊழியங்கள் செய்கிறீங்க அந்த வீட்டுக்கூட்டத்தில் ஒரு இப்போ இருபது பேர் வராங்களா அப்போ அந்த வீட்டுக்கூட்டத்துக்கு போக முன்னாடி அந்த இருபது பேருக்கா அவர் பேர் சொல்லி சோதரம் பண்ணி ஜெபிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் தெய்வ மக்கள் நீங்கள் எந்த ஊழியம் செய்கிறீங்களோ சுவிசேஷம் சுவிசேஷ ஊழியத்து போறீங்க உங்களுக்கு ஏற்கனவே திட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க இன்னைக்கு தேங்காய் இந்த இந்தந்த தெருவுக்குள்ள போறோம் அந்த தெருவுக்கெல்லாம் ஜோமனும் இந்த மாதிரி ஜபித்து ஜெபித்து நாம செய்யும் பொழுது ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும் முக்கியமாக நம்முடைய பாதுகாவல் நம்முடைய பாதுகாவலுக்காய் ஓனாய் இடத்திலிருந்து பீறப்படாமல் சிதறடிக்கப்படாமல் தப்புவிக்கப்படணும்னா ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்தரித்து ஜபிப்போமாக அல்ல லூயா பவுல் அடிக்கடி சொல்லுவார் நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவார் ஆமேன் அந்த ஜெப பாதுகாவல் கர்த்தர் இன்னும் சபையில் அதிகமாய் தருவாராக அதில் ஊழியர்கள் மட்டுமல்ல விசுவாசிகளும் இப்படி நல்லா ஜபிக்க ஆரம்பித்தா இன்னும் பாதுகாவலை நிறைவாய் தருவார் ஆமேன் சில இடங்களில் ஓனாய் சுத்துறது நமக்கு தெரியும் ஆவியிலே காட்டி தருகிறார் சொப்பனத்தில் காட்டி தருகிறார் தரிசனங்களில் காட்டி தருகிறார் அப்போ ஒருவேளை சில ஊழியர்கள் ஒருவர் காட்டி தரலாம் சில வேலை விசுவாசிகளில் யாருக்காவது காட்டி தரலாம் அப்படி காட்டி தரும்போது அந்த பொறுப்புள்ள ஊழியர்காரத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும் சொல்லும் பொழுது நாங்களும் அதை அதை அறிந்து நாங்களும் ஜெபிக்க எதுவாக இருக்கும் நீங்களும் ஜெபிக்கலாம் உங்கள்ட தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொதுவான விஷயங்களா இருக்கலாம் அப்படி அந்த ஓனாய் சுற்றுகிறது தென்பட்டு விட்டதென்றால் சாதா ஜபிக்கிறதை விட அதிகமாக போராடணும் அல்ல லூயா அவன் உள்ள வரக்கூடாது அவன் பக்கத்தில் வரக்கூடாது என்று போராடி ஜபிக்கும் பொழுது அது அந்த பக்கமாக போயிடும் அல்ல லூயா ஸோ அதுக்கு தான் கத்தர் காட்டுறார் சமயம் காட்டவே மாட்டார் திடீர்னு சில அட்டாக்குகளும் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறை அப்படி இருக்கு அது ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் வழி நடத்துதலும் ஆனால் எப்படி இருந்தாலும் நாம அதற்காக போராடி விழித்திருக்கிறவர்களாய் செபிக்கும் பொழுது நிச்சயம் இந்த ஓனாயின் கிரியைகள் நடைபெறாது அல்லே லூயா சபை வளரும் பொழுது இந்த ஓனாய் சுத்தி சுத்தி தான் வருவான் சபை வளருது அப்படி சொல்லும் பொழுது எப்படா சிதறடிக்கலாம் என்ன பிரச்சனை உண்டாக்கலாம் என்ன குழப்பத்தை உண்டாக்கலாம் யாருக்கு வதமாக யாரை எழுப்பி விடலாம் யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை உண்டாக்கி விடலாம் ரெண்டு கோஷ்டியாக மாற்றலாமா நாலு கோஷ்டியாக மாற்றலாமா இதுதான் இந்த ஓனாய் சிதறடிக்கிற யோ ஓனாய் அல்ல லூயோ ஸோ எல்லா தெய்வ மக்களும் அதுலேயும் நம்ம விழிப்பாக இருக்கணும் நம்ம மூலம் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம வார்த்தையின் மூலம் நம்ம செய்கையின் மூலம் பழக்க வழக்கத்தின் மூலம் ஐயோ கத்துடைய சபைக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது கத்தோடைய நாமத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது என்பதிலும் அதிக விழிப்பா நாம இருக்கணும் அப்ப இந்த ஓனாய நாம ஜெயிக்கலாம் மூணாவது இவனை பற்றி வேகமா வாசிப்போம் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு தெளிந்த

ஆனால் கரிச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பா சொல்லி இருக்குது கற்சிக்கிற சிங்கம் அது பயமுறுத்துறது அதுக்கு தானே கற்சிக்குது இல்லைன்னா ஒளிச்சிருந்து புளியை போல வேட்டையாடலாம்ல பதுங்கி இருந்து ஆனால் சிங்கத்துக்கு வேலை என்ன கற்சிக்கிறது அதுக்கு கர்ஜனையை கேட்டு பயந்து ஒழித்து கிடக்கிறதெல்லாம் இங்கே குதித்து ஓடும் ஓடுறதில் இதுக்கு வாயிலே வந்து போலன்னு அது கலக்கி மீன் பிடிக்கிறது மாதிரி கர்ச்சித்து என்ன பண்ணுகிறது பிடிக்கிறது பயங்கரமான ஒரு வேலை அதுக்கு இருக்கு பயமுறுத்தி டராரைஸ் பண்ணி அதுல அங்கும் இங்கும் பயந்து ஓடும் பொழுது இது என்ன செய்து விரட்டி பிடிக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை போலையும் இந்த பிசாசு கிரிய செய்கிறான் அவன் என்ன செய்கிறான் அடிக்கடி உன்னை பயமுறுத்துகிறான் தேவ பிள்ளையே பயந்து போகாதிருங்கள் நல்லா இருப்பீங்க திடீர்னு ஒரு போன் வரும் அந்த போன் வந்து அந்த ரெண்டு வார்த்தை நீங்க கேட்டதோட உங்களுக்கு பயமும் திகிலும் இந்த அக்கா பேசுனாக்க எனக்கு பயம் அந்த அக்கா இல்லை அந்த அக்கா மூலம் ரோரிங் லயன் பேசிச்சு அந்த அக்கா மூலம் பேசுனது யாரு கர்ச்சிக்கிற சிங்கமாவுக்கு உங்கள்கிட்ட பேசிச்சு அதான் அந்த பயம் வந்தது உங்களுக்கு அல்ல லூயா அவன் வந்து நேரடியா போன் பண்ணுவானா உங்களுக்கு அவன் வந்து நேரடியாக அவங்கள சந்தித்து பேசுவானா பேச மாட்டான் இப்படிப்பட்டா யாரையாவது எடுத்துக்குவாங்க கையில் எடுத்துட்டு அவங்களும் தெரியாம தான் பேசுவாங்க ஆனால் பயன்படுத்திக்கிடுவான் அல்ல இல்லா இப்படி நிறைய விஷயம் ஒரு சின்ன காரியம் கொஞ்சம் கை வலிக்கிறது மாதிரி இருக்கு அப்போ இவங்கள்ட்ட சொன்னா ஜோம் பண்ணுவாங்க இங்க பாருங்கன்னு ஃபோன் பண்ணி ஒரு ஜோம் பண்ணுங்க என்ன கை வலி ஏ வச்சிட்டு இருக்காத கொண்டு ஓடு கொண்டு ஓடு இதான் கர்ச்சிக்கிற சிங்கம் அந்த வலி வலிக்கு உங்கள்கிட்ட தான் கேட்டாங்க உங்கள்கிட்ட கொண்டு ஓடணுமா வச்சிட்டு இருக்கணுமான்னு ஆலோசனைக்கு அவ என்ன செய்யலை கேட்கல ஆனா உங்க மூலம் ரோரிங் லைன் வேலை செய்திருது ஜெலசமே கர்ச்சிக்கிற சிங்கம் பிறகு ஆக சின்ன வழி அதை கொண்டு ஓடுவார்கள் பிற அங்கம் பார்த்தீங்களா இது மாதிரிலாம் நம்ம செய்திட கூடாது லூயா தைரியப்படுத்தணும் திடப்படுத்தணும் ஜோகம் பண்ணணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு கர்ச்சிக்கிற சிங்கம் பாஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் குடும்பமாக பன்பசாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அங்கே ஏற்கனவே பாஸ் பாலைன்னு அடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மிஷினரியை கொல் கொலை செய்து போட்டார்கள் பயங்கரமான இடம் பன்பசா அப்போது வந்து நமக்கு இடம் வாங்கி ஒரு ரயில்வே லைனுக்கு பக்கத்தில் இடம் கார்டு மாதிரி இருக்கும் அதில் ஒரு சின்ன ஷெட்டு போட்டு பாஸ் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவருடைய மனைவி மகன் ஃபின்னி மூணுவர் தங்கியிருக்கா சின்ன பையன் மகன் அவங்க தங்கியிருக்கும் பொழுது திடீர்னு சாயங்காலம் இருட்டுற நேரத்தில் ஒருத்தர் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு அதாவது கட்டடப் பணியும் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு தான் இவங்க உள்ளே போய் தங்கியிருந்தது அப்போது ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு ஜங்ஷன்ல சிலர் கூடி பேசிட்டு இருக்காங்க உங்களை கொலை செய்யணும்னு பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நைட்டு வருவார்கள் நீங்கள் இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்காதீங்க எங்கேயாவது வெளியே போயிருங்க அப்படி சொல்லி ஒரு ஆள் வந்து சொல்லுகிறார் அப்போ இவர்கள் கணவனும் மனைவியும் பேசுகிறார்கள் ஜோம் பண்ணுகிறார்கள் அவர்களுக்குள் ஒரு தைரியம் நம்ம எதுக்கு இதை கண்டு பயந்து ஓடணும் இங்கேயே இருப்போம் என்று சொல்லி தைரியமா இருந்தார்கள் ஒருத்தனும் லூயா ஸ்தோத்ரம் பார்த்தீங்களா கர்ச்சிக்கிற சிங்கம் ஓட விட்டுட்டா திருடிட்டு போலாமே பொருட்களை தீமைகளை செய்யலாமே இப்படித்தான் கர்ச்சிக்கிற சிங்கங்கள் உங்களுக்கு எந்த ரூபத்துல எல்லாம் வருதோ தெரியல ஆனால் எந்த காரியம் வந்தாலும் நம்ம கத்தோடைய வசனத்துல எப்படி சொல்லியிருக்கு இருக்கு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இப்படி சொல்றார் அதுல தைரியமா நிக்கணும் அல்ல லூயா அதுக்கு மிஞ்சி அங்க இங்கே நம்ம ஓடணும்னா ஓடுற இடத்துல தான் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பயம் உண்டாயிட்டேன்னா பிறகு தெளிவே இருக்காது அதான் சொல்லியிருக்கு தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் உங்களை எதிராளி கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்றான் இந்த தெளிவை விட்டுறாத மன தெளிவை விட்டீங்கன்னா தவறான தீர்மானங்கள் எடுத்து சாத்தான் கையில போய் மாட்டிடுவாள் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஈசி அல்லவா உனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்கு மங்களா தெரியுது ஏன்னா உலகம் ஆயில சிக்கி கிடக்கிறாய் சிற்றின்பங்களில் சிக்கி கிடக்கிறாய் கண்ணு தெளிவில்லை அப்போ அவனுக்கு ஈசி அதனால இந்த கர்ச்சிக்கர சிங்கம் அவன் பயமுறுத்தி கலக்கி குழப்பி அவன் வாழ்க்கை அழிக்க வருகிறா இந்த கர்ச்சிக்கர சிங்கத்துக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அல்ல அதுக்கு தெளிவு வேணும் அதுக்கு விழிப்பு வேணும் நல்ல விஸ்வாச தைரியம் லூயா ஸோ இது மூணும் மிருகத்துக்கோப்பாக அவனை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்து பாருங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இங்கே அவனை பற்றி சொல்லியிருக்க வேடன் ஹண்டர் வேடன் ஒரு வேட்டைக்காரனை போல சாத்தான் சுத்தி திரிகிறான் வேட்டைக்காரன் வேட்டைக்காரனை போல வருகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி வேட்டைக்காரன் பிடிப்பான் அவன் கண்ணி வைப்பான் எலியை பிடிக்கணும்னா எலி பொரிய வைப்பான் அணிலை பிடிக்கணும்னா அணிலுக்கு ஒரு பொரிய வைப்பான் பறவையை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன வலையும் விரித்து கொஞ்சம் தானியத்தையும் போடுவான் யானையை பிடிக்கணும்னாலும் அதுக்கும் குண்டு வெட்டி வாழை இலை வாழை இலை தென்னை இலை எல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வைப்பான் அதுதான் அவன் கண்ணி கண்ணி வைக்கிறவன் வேடன் கண்ணி வைத்து பொரியலே பிடிக்கிறவன் ஸோ இந்த மாதிரியும் பிசாசு கிரியை செய்துட்டே இருக்கிறான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு கண்ணியை வச்சிருக்கான் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு கண்ணியை வச்சிருக்கான் ரோட்டில் ஒரு கண்ணியை வச்சிருக்கான் பக்கத்து வீட்டில் ஒரு கண்ணியை வச்சிருக்கான் எங்கெங்கேயோ கண்ணியை வச்சிருக்கான் எங்கே கண்ணி வச்சுருக்கானே தெரிய மாட்டேங்குது தெரியாமல் போய் காலை விட்டோன்னா மாட்டிக்கொள்வோம் அதான் குருவிகள் மான்கள் எல்லாம் பற்றி நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு தப்பிச்சிரு வேடனுடைய கண்ணிக்கு தப்பிச்சிரு தப்பிச்சிருன்னு எல்லாம் சொல்லியிருக்கு வாலிபர்களுக்கு சொல்லும் பொழுது அதிகமாக சொல்லியிருக்கு அப்போ எங்க கண்ணி வச்சிருக்கான் யாரை கண்ணியாக வைத்திருக்கிறான் பணத்தை கண்ணியாக வச்சிருக்கானா அல்லது ஒரு ஒரு இப்போ உனக்கு திடீர் உயர்வு கிடைச்சிரும் பாரு இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் மணி மல்டிப்ளிகேஷன் பணத்தை ரெட்டிப்பாக்குற ஒரு திட்டம் இருக்கு ஐயோ எத்தனை பேர் அதில் சிக்கி போயிருக்கிறார்கள் இருந்த பணத்தை இழந்து கடைசியில் பணத்தை ரெட்டி பார்க்க போனேன்னு சொல்லி இவர்கள் பரிதாபமாக மாறினார் இதெல்லாம் தான் கண்ணி இன்னைக்கு அந்த பணம் இருந்தால் ஒழுங்கா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாமே இன்னைக்கு எவ்வளோ நெருக்கங்கள் எவ்வளோ பாரங்கள் கண்ணி வச்சான் நம்ம காலை விட்டுட்டோம் ஆமேன் இது மாதிரி எத்தனையோ கண்ணி வைக்கிறான் காதல் என்பது ஒரு கண்ணி எத்தனையோ பிள்ளைகளோட வாழ்க்கையை தொலைக்கிறான் படிக்க விட மாட்டான் உயர விட மாட்டான் வேலை செய்ய விட மாட்டான் கட்டி போட்டுடுறான் இது மாதிரி நிறைய கண்ணிகள் இருக்குது சிம்சோனுக்கு கண்ணி வச்சிட்டான் பார்த்தீங்களா கண்ணி வச்சுட்டான் அவன் மாட்டிக்கிட்டான் கத்தருக்கு சோதனை கடைசியில் தெளிலால் க மடியில் போய் விழுகான் விழுந்து அவன் தெளிலால் மடியில் எல்லாம் விழுந்தது பெலிஸ்தர் கையில் விழுந்தான் அல்ல இல்லையா அதுக்கு தான் கண்ணி இது தெளிலால் என்பவள் பெலிஸ்தர் வைத்த கண்ணி இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணி உனக்கு நல்ல வேலையில் இருப்பாரு ஓ இதெல்லாம் ஒரு வேலையா நான் உனக்கு வேலை எடுத்து தரேன் இருக்க வேலையும் போச்சு அதுவும் வராது அதுக்கு கொண்டு கொடுத்த பணமும் வேஸ்ட்டு ஐயோ எத்தனை சங்கடங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் ஒவ்வொருத்தருக்கு பற்பல விதமான கண்ணிகள் வாழ்க்கை அழிக்கிற கண்ணிகள் பாவத்தில் வளத்தளக்கூடிய கண்ணிகள் பரிசுத்த வாழ்க்கையில நல்ல பிரதிஷ்டையில தீர்மானத்தோட போகும்போது அந்த தீர்மானத்தை உடைக்கிறதுக்காக கண்ணிகள் ஓ இவன் பெரிய தீர்மானமா இவனுக்கு பெரிய பிரதிஷ்டையா இதை உடைக்கணும் என்று சொல்லி அந்த வேடன் கண்ணி வைக்கிறான் ஸோ எதுக்கு கண்ணி வைக்கிறான் பரிசுத்தாவியோடு இசைந்து வாழும் பொழுது வசனத்தை ஒழுங்கா படித்து படித்து வாழும் பொழுது சபைக்கு ஒழுங்கா வந்து சபையில் ஆண்டோர் செய்யக்கூடிய அந்த கிரியைகளை அனுபவித்து அனுபவித்து நாம் வாழும் பொழுது இந்த கண்ணிகளுக்கு தப்பலாம் அல்ல லூயா இல்லாட்டா யாரும் அவ்வளோ பெரிய ஞானிகள் ஒன்றும் கிடையாது நாம யாரும் அப்படிப்பட்ட ஞானிகள் ஒன்றும் கிடையாது ஆண்டோர் பைபிள் வசனத்தை தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் பரிசுத்த சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறார் இந்த மூனையும் நல்லா பயன்படுத்தணும்னா நிச்சயமாய் கண்ணிகளுக்கு தப்பலாம் வேடன் அடுத்து இருபத்தி ஐந்துல சொல்லி இருக்கிறது இரவில் வந்து களைகளை என்ன செய்தான் வாசிங்க வாசிங்க மனுஷன் நித்திரை பண்ணுகை மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து கோதுமைக்குள் களைகளை விதைத்தான்

ராஜ்யத்தின் புத்திரரை நட்டு ஆண்டவர் சபையை வளர்த்திட்டே வரார் ராஜ்யத்தின் புத்திரர்னா பரலோத்து போண்டியவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஆண் பிள்ளை கூட்டம் அந்த கூட்டத்தை நல்ல நற்குல திராட்சை செடிகள் இதை நட்டு சபையை அழகாக வளர்த்திட்டு வரும் பொழுது கொஞ்சம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சரியான ஜபங்கள் இல்லாமல் விழிப்பு இல்லாமல் கொஞ்சம் நித்திரை அது இருக்கும்போது மற்றவன் புகுந்துடுறான் அவன் வந்து இடையில கலைகளை என்ன பண்ணிட்டு போயிடுறான் விட்டு போயிடுறான் கலைகளை நட்டு கொண்டு போய் விடுகிறான் இப்போ களை பயங்கரமாக வளர ஆரம்பிக்கு களை வளர்ந்தாச்சுன்னா இனி என்ன செய்ய முடியும் அப்புறம் கேட்குறாங்க இதை பிடுங்கிரட்டுமா ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன யஜமானே யஜமானு சொன்ன இப்போ பிடுங்காத இப்போ நீ ஒரு களையை பிடுங்கினா பத்து நல்ல பயிரும் கூட சேர்ந்து என்ன செய்திடும் வந்துடும் ஏன்னா அந்த களை உள்ளே போய் மற்ற பயிர்களுடைய இது வேறுக்குள்ள இது வேற விட்டுக்கிட்டு இருக்கும் அதாகும் களைக்க வேலை அப்போ கலைய நீ ஒரு களையை பார்த்து பிடுங்கினீன்னா கூட நிற்க ஒரு அஞ்சு நல்ல பயிரும் சேர்ந்தாங்க என்ன செய்யும் வளர்ந்துரும் அப்போ பெரிய நஷ்டமா போகும் நரத்த சிந்தி சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் இழந்துடக்கூடாது ஆனால நீ பண்ணாத நீ முதல்ல வளர விட்ட தூங்கிட்டு இருந்த அது உன்னுடைய தப்பு இனி கொஞ்சம் பொறுத்துரு நான் ஒரு அறுவடையை வச்சிருக்கேன் ஏன் டைம்ல நான் செய்வேன் அப்ப இதெல்லாம் பிடுங்கலாம் நல்ல ஆத்மாக்கள் இருப்பார்கள் சில கெட்ட ஆத்மாக்களை என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஏ கர்த்தரால் விதைக்கப்படுகிற ராஜ்யத்தின் புத்திரரும் இருப்பார்கள் இது சத்துரு ராத்திரியில் வந்து விதைக்கக்கூடிய அந்த புத்திரரும் இருப்பார்கள் ஒரு சபையை குறித்து கேள்விப்பட்டேன் ஒரு ஆள் கொஞ்ச நாளாக வந்து இருப்பாராம் ரொம்ப நல்ல ஆக்டிவாக இருப்பார் அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தாண்டின பிறகு பார்த்தா ஆள் ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி அவர் வந்து இருக்கிறதே இந்த உள்ள இருந்து ஒவ்வொருத்தருக்கு விரோதமா தீமை செய்யறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எனக்கு நம்பவே முடியல ஆனா அப்படியும் பிசாசுக்கு அளவுதைக்கிறான் பாருங்க எப்படி எப்படியெல்லாம் பண்றானே தெரியாது பொல்லாதவர்களை உள்ள விட்டுறான் அவங்க வார நோக்கமே வேற சில பாருங்க ஒரு சபைக்குள்ள ஐக்கியம் வச்சா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடித்து நம்ம வியாபாரத்தை என்ன செய்யலாம் நடத்தலாம் அப்படியும் வருவார்கள் சிலர் திருவிழா உள்ள வந்து எல்லோரையும் ஃப்ரெண்டு பிடிச்சா எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவார்கள் அப்படி வரலாம்ல நோக்கங்கள் பலவிதமாக இருக்குல்ல என்ன ஆமாம் இப்படி தான் இதுதான் இந்த கலைகள் விதைக்கப்படுறது தவறான நோக்கத்தோடு வர்றது பர சபை என்பது பரலோத்து போகிறதுக்காக அல்லையே லூயா அதுக்கு தானே அந்த நல்ல நோக்கத்தோடு இயேசுவை பின்பற்றணும் அந்த நோக்கத்தோடு இருக்கிறவள் தான் தேவனால் நடப்பட்ட ராஜ்யத்தின் புத்திரர் நற்குல திராட்சைச் செடிகள் பயிர்கள் அல்லே அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே ஒண்ணு செக் பண்ணி கொள்ள வேண்டியதுதான் என்ன நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி அல்லையை லூயா கத்தோருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளும் அப்படி நல்லா ஜெபிக்கணும் பலவேளை ஆழக்கூட்டம் ஆழக்கூட்டம்னு நம்ம ஜெபிக்க கூடாது சீஷரின் தொகையை பெருகப்பண்ணும் அல்லையை லூயா அதான சரியான ஜெபம் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் உண்டு குறைந்து பட்டணத்தை பார்த்து சொன்னாரு பவுலே பயப்படாதே இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு அல்ல அப்ப அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவங்கள கொண்டு வந்து அவர் நடனும் அதுதான் சபையில் ஆத்துமாக்களின் பெருக்கமாய் மாறணும் அல்ல லூயா சீஷரின் தொகை பெருகணும் அப்படி நம்ம இன்னும் உத்தவமா ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல லூயா சோ பிளான்டர் ஆஃப் வீட்ஸ் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்ராம் இதெல்லாம் சொன்னேன் ஆமா அவன் ஒரு சரி அடுத்தது அவனை பற்றி அதாவது முதல்ல மூன்று மிருகத்து கோப்பா சொல்லுது அடுத்தது மூன்று ஆட்களுக்கு கோப்பா அல்லதான் வேடன் அடுத்தது களை விதைக்கிறவன் அடுத்தது திருடன் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் இது நம்ம அடிக்கடி சொல்ற வசனம் தான் இந்த திருடன் வந்து ராத்திரி வருவான் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது வருவான் யாரும் கவனம் இல்லாம இருக்கும்போது உள்ள நுழைவான் அப்படி பிசாசு கிரிய செய்கிறான் நீங்க கவனிக்காத பொழுது உள்ள நுழைகிறான் எதுக்கு வர்றான்னு சொன்னா திருட வருகிறான் அழிக்க வருகிறான் கொல்ல வருகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இந்த திருடன் எத்தனை நல்ல காரியத்தை திருடிட்டான் நம்ம வாழ்க்கையில அபிஷேகம் பெற்று வல்லமையா இருந்தார்கள் இப்போ அபிஷேகம் எங்க போச்சு திருடன் திருடிட்டு போயிட்டான் நல்ல ப்ரேயர் லைஃப் இருந்தது நல்லா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனா நீங்கள் நீங்க பண்ண முடியலையா அப்போ திருடன் வந்து உங்க ஜப வாழ்க்கை என்ன பண்ணிருக்கான் இருக்கான் திருடி இருக்கான் கத்திரி ஸ்தோத்திரம் இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் ஏதோ நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அந்த திருடனுடைய வேலை அப்ப நமக்கு தெரியாம நமக்குள்ள அந்த திருடன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் திருட்டு வேலை நடக்கிறது நமக்குள்ளதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் கையில் நல்லா எல்லாம் பணம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு இந்த மாசம் நல்லா நடக்கும் பதினஞ்சாம் தேதி பார்த்தா இல்ல திருடிட்டான் திருடிட்டான் எப்படி தான் செலவாச்சுன்னே தெரில இதெல்லாம் சாத்தானுடைய திரு திருடனுடைய வேலைகள் அழிக்கிறான் அழிக்கிறான் சில காரியத்தை அழிச்சே போடுறான் திரும்ப அது எழும்பவே மாட்டேங்குது ஐயோ என்ன செய்தாலும் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் எழும்ப மாட்டேங்குது ஒரு ஒரு அன்பு வரலையே ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல் வரவே இல்லையே இப்படி எல்லாம் சில வருத்தப்படுறீங்க கொஞ்சம் நாளாவ அழிச்சு போட்டான் திருடன் திருடி விட்டான் அழித்து விட்டான் கொன்றும் போட்டான் அமேன் சபைக்கு உற்சாகமா வந்துட்டு இருந்தா அழிப்பா வரல ஆத்மாவே என்ன செய்தாச்சு அமேன் கொன்னு போட்டாச்சு ஸ்தோத்திரம் இந்த மாதிரி எல்லாமே செய்கிறான் ஆனா மருப காந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அவன் திருட வந்தானா நான் வாழ்க்கையில வந்திருக்கேன் உனக்கு ஜீவன் தர வந்திருக்கேன் எனவே இங்கே அவனை குறித்து இந்த மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம் அவன் ஒரு வேடன் அவன் ஒரு களை விதைக்கிறவன் அவன் ஒரு திருடன் கடைசியா ஏழாவதாக ஒரே வார்த்தை ஏசாயா பதினான்கு பத்தொன்பது பதினான்கு பத்தொன்பது ஏற்கனவே வாசித்ததுதான் திரும்ப வாசிங்க நீயோ அழுகி போன கிளையை போலவும் நீயோ அழுகி போன கிளையை போலவும் குத்தால் கொலை உண்டவர்களின் உடுப்பை போலவும் பட்டைய குத்தால் கொலை உண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களை போலவும் ஒரு குழியில் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய் இது கரெக்டா பிசாசுக்கு சொல்லப்பட்ட நாலு வார்த்தைகள் நீ இவ்வளவு தீமை உலகத்தை வனாந்தரமாக்கினாய் எல்லாரையும் நாசம் பண்ணினாய் மனுஷர்களை அழித்தாய் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் செயல்பட்டா கடைசியில உனக்கு அக்னி கடல்ல உன் பங்கு அங்க உன நீ எப்படி இருப்பா நீ அபாமினபிள் பிரான்ச்சாக இருப்பாய் அழுகி போன கிளையா இருப்பாய் உனக்கு பட்டைய குத்தால் கொலையுண்டவர்களின் வஸ்திரத்தை போல நீ இருப்பாய் பிசாசு மேல எவ்வளோ கோபம் ஆண்டவருக்கு எப்படி அவன் ஆக்குவேன்னு சொல்றார் அடுத்தது குழியில் கற்களுக்குள் கிடக்கிறவனை போல மாறுவாய் கா நீ பிணமாக மாறுவான்னு சொன்னால் அதே பயங்கரம் காலால் மிதிக்கப்படுகிற பிணமாய் மாறுவாய் அவ்வளவு ஆக்கினை அவன் தலையில எழுதப்பட்டிருக்கிறது இது அவனுக்கும் தெரியும் நான் சொல்றதையும் கேட்டுட்டு தான் இருக்கான் எல்லாமே அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிட்டும் அவன் புத்தியை இனி அவனால் மாற்ற முடியாது இனி அவனுக்கு ரட்சிப்பும் கிடையாது மனம் கிடையாது அவன் எல்லாம் இழந்து அவன் ஆண்டவருக்கு சத்துருவாக ஆண்டவர் பிள்ளைகளும் சத்ருவா சத்துருவா இருக்கிறான் அல்ல இல்லையா ஒரு வார்த்தை மட்டும் நான் கூட சொல்லி முடிக்கிறேன் சாத்தானுக்காக ஜோம் பண்ணாதீங்க சிலருக்கு ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி கிடைச்சல எதுக்கு தான் ஜோம் பண்ணணும்னு தெரியாம போய் அமை மனம் திறந்து திரும்பக்கா ஜோம் பண்றா சில சாத்தான் ஒருத்தனும் மனம் திரும்பிட்டான்னா உலகமே ஓ எப்படி இருக்கும் அப்போ எல்லாத்துக்கும் போட்டு ஜோம் பண்ணதுக்கு நம்ம ஒரு யாருக்கு ஜோ பண்ணுவோம் சாத்தா மனம் திரும்ப அவன் மனந்திருப்ப மாட்டான் அப்படி ஆண்டவர் அவனுக்கு வைக்கவும் இல்லை அல்ல லூயா அவன் இந்த கிரியை செய்யறதுக்குன்னே இப்போ நியமிக்கப்பட்டாச்சு இனி அவனால ஒன்றும் செய்ய முடியாது அவன் மேல நியாய தீர்ப்பும் எழுதி நம்ம கையிலே தந்திருக்கு பைபிள்ல அவனுக்கு நியாய தீர்ப்ப ஆகவே தேவ பிள்ளைகளே சாத்தானுக்கா ஜோம் போவா இங்க சாத்தான் பாவம் சிலர் ஹம் இதெல்லாம் செய்யாதீங்க அது மாதிரி இந்த பிசாஸ் ஆளுகளை துரத்தி ஜோம் பண்ணும்போது அது சொல்லுவது நீங்க கேட்காதீங்க ஒரு இடத்துல அப்படி நடந்து போச்சு ஒரு அம்மா இருந்து பிசாசை துரத்தி 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 ஜோம் பண்ணி அது போவே இல்லை இந்த அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கடைசியில் போராடி பிசாசு சொல்லுது சரி நீயும் பாடுபடுற நீ ஒரு மிளகுத்திரியை மட்டும் கொளுத்தி வை நான் போகிறேன் இது பார்த்தது நம்ம படாத பாடு இது போகலை சரி அது போட்டு ஒரு மிளகுத்திரியை கொளுத்தி வச்சாச்சு உடனே அந்த ஆள்கிட்ட வந்து அது இந்த ஆளுக்குள்ள வந்துட்டு இப்போ ஜோம் பண்ணுற ஆள் பேயாடிட்டு இருக்கு ஏன்னா நீ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச அவன் உனக்குள்ளே வந்தான் இதான் சிம்பிள் அதனால் தேவ பிள்ளைகளே பிசாசு சொல்லிச்சின்னு சொல்லி ஒரு காரியம் நீங்கள் என்ன பண்ணிடறாதீங்க செய்தடறாதீங்க எசு சொன்ன மட்டும் செய்ங்க பைபிள் சொல்கிற மட்டும் செய்ங்க இதில் எல்லாம் விவேகமாக நம்ம இருக்கணும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்து போகுது ஏமாற்றுறவன் தந்திரக்காரன் ஆகவே செய்யக்கூடாது மாதிரி அங்கே போய் காணிக்க போட்டுறாதீங்க அங்கே போய் என்னத்தையாவது கொடுத்துறாதீங்க ஒட்டனை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் உரிமை வந்துடுது நீ காணிக்க போட்டால நான் தான் உங்க எஜமான் சொல்லி உன்னை அடிமைப்படுத்தோம் வாழ விடாது ஆனால் அதுக்கு பயந்தும் ஒன்றும் செஞ்சிடாதீங்க அதுக்கு அதை அதை ஏதாவது எப்படியா தட்டி விடுவோம் அப்படிலாம் சொல்லி செய்திடாதீங்க மாட்டிக்கிடுவோம் அது பயங்கரமான தந்திரக்கார பிசாசு ஆதால் இயேசு நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு பயமே இல்லை ஆமேன் திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன் கர்த்தர் இந்த காலத்தில் இந்த பயங்கரமான சத்ரு கையில விழாமல் காப்பாத்துறதுக்கு தான் பரிசுத்த வேதாக மத்த தந்திருக்கிறார் இந்த பைபிளை டெய்லி வாசியுங்கள் வசனம் உள்ள போக போக நமக்கு பாதுகாவல் நமக்கு விசுவாசம் நமக்கு நமக்கு பரிசுத்தம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் வசனம் வசனத்தை எல்லாரும் வாசியுங்க சின்ன பிள்ளைகளே வாலிபர்களே பெரியவர்களே நல்லா வசனம் படியுங்க வாசிக்க மட்டும் இல்ல படியுங்க தியானியங்க மனப்பாடம் பண்ணுங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க வசனத்தை கரைச்சு குடியுங்க அவ்வளவுதான் எவ்வளவு வசனம் உள்ள போதோ அவ்வளோ ஆவியில் பலனா இருப்பீர்கள் ஆமே சத்ருவைச் செய்ப்பீர்கள் அல்ல லூயா ரெண்டாவது பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியை பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஆவியானவரோடு அடிக்கடி பேசுங்க ஆவியானவர் மூலம் ஆண்டவரை துதி இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த ஆவிக்குள் பலன் கொண்டு கொண்டு கொண்டே இருந்தீர்கள்னா அது ஒரு பெரிய பலன் அல்ல லூயா மூணாவது பரிசுத்த சபை ஆண்டோர் உங்களுக்கு தந்திருக்கிற சபை சபையில் உறுதிப்படுங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்றெல்லாம் க கால் வச்சிட்டு இருக்காதீங்க ஆண்டவர் நடத்தின சபை ஆண்டவர் உருவாக்கின சபை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்த சபை இனி இந்த சபை தான் எனக்குன்னு சொல்லி நான் இதுக்கு உங்களை ஆள் சேர்க்கறதுக்காக பேசுறது இல்லை இது உங்கள் வாழ்வுக்காக பேசுறது அல்ல லூயா சபை நமக்கு ஒன்று இருக்கணும் நான் ஒரு மந்தையில் ஆடா இருக்கணும் கொஞ்ச நேரம் அந்த மந்தையில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மந்தைக்கு ஓடிட்டு வந்தேன் என்ன இப்படி இங்கே ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஓட்டம் தேவையில்லை இல்லை ஆண்டு நீங்கள் ஒன்றை தெரிஞ்செடுத்து கரெக்டாக உறுதியாக என்ன பண்ணுங்க இருங்க இல்லை தெரிஞ்செடுக்க முடியலன்னா ஆண்டவிட்ட கேளுங்க ஆண்ட எந்த சபையில் நான் உறுதிப்படணும் ஆண்டவர் அழகாக உங்களுக்கு கைட் பண்ணுவார் இல்லை இல்லூய்யா அப்படி நீங்கள் உறுதிப்பட்டுட்டீங்கன்னா அதில் இருந்து அந்த சபையில் சொல்லப்படுற உபதேசங்களானாலும் அந்த ஃபெல்லோஷிப் மக்களோடு பழகி ஒருவருக்கா ஒருவர் ஜெபித்து அந்த அந்யோன்யங்கள் அப்பம்பெடுக்குதல் இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் சேர்ந்து ஜெபிக்கிறது எல்லா ஜபத்துக்கும் எல்லாருக்கும் வர முடியாவிட்டாலும் வரக்கூடியதுக்கு வாங்க அப்படி ஜபங்களும் உங்களுக்கு இருக்கட்டும் அந்த ஜபம் எல்லாம் சேரும் பொழுதுதான் நாம் நல்ல ஸ்திரமாக பலமாக வளர முடியும் ஹலை எனவே சாத்தானை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் பிசாசின் சொந்து போகாமல் முன் செல்லவேசாசின் சோதனை பெருகினாலோ சொர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமோ மாமிசமோ மாய கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே உலகமோ மாமிசம மாய கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே சொல்லுங்க இயேசு போதுமை போதுமை இயேசு போதுமை போதுமை எந்த நாளிலுமே எண்ணி இலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எந்த நாளிலுமே எந்த இலையிலும் எந்த இயேசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே மறுபடியும் ஒரு விசை சொல்லுவோம் நாளிலும் இடையில இயேசு வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு வேண்டும் எந்த வாழ்வில் இயேசு மட்டும் எப்போதும் வேண்டும் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வேண்டும் உள்ளில் வாசம் பண்ண வேண்டும் ஏகோபா எனக்குள் ஏசு எனக்குள் அவருடைய பரிசுத்தாவின் நிலை கொண்டு இருக்கிற சத்ரு என் பக்கத்தில் வர முடியாது சத்ரு எனக்கு தீமை செய்ய முடியாது சத்ரு என்னை தாக்க முடியாது இந்த பொல்லாதவ ஆமீன் கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்துக்கு முன்னால நிற்க முடியாது சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன் ஆமீன் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிற அதிகார அதிகாரப்படுத்தி இருக்கிறேன் பரிசு தாவியினால் அதிகாரப்படுத்தினா ஆமேன் ஆமேன் ஹல லூ யகல யா யாருடைய வாழ்க்கையில பிசாசு எப்படி போராடி கொண்டிருக்கிறானோ அவனுடைய கிரியைகள் இப்பொழுது அழிந்து போகட்டும் அவனுடைய சர்ப்பத்தின் தந்திரங்கள் அழிந்து போவதாக ஓனாய போல பீறுகிற அனுபவங்கள் சிதறடிக்கிற அனுபவங்கள் யார் குடும்பத்திலும் வராமல் எந்த சபையிலும் வராதிருப்பதாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பயமுறுத்தி பயமுறுத்தி வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொல்லாத ஆவியின் கிரியைகள் பயமுறுத்துகிற ஆவிகள் நாமத்தில் நீ திகிலுக்கு தூரமாவாய் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் லூயா அந்த வேடன் கண்ணி தெரிச்சு போகட்டோ எந்த பிள்ளைகள் கண்ணியில் இருக்கிறார்களோ எந்த பெரியவர்கள் எந்த விதமான கண்ணியில் இருக்காங்களோ இப்பொழுது நாமத்தில் கண்ணி தெரிக்கட்டும் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் யாருடைய கால்களும் கண்ணியில் சிக்காதபடி அப்பா அவங்க மகிமையின் பாதையில நடத்துங்கப்பா பரிசுத்த பாதையில நடத்துங்கப்பா ஆமை நேர் வழியா எங்களை நடத்துங்கப்பா வசனத்தின் வெளிச்சத்துல நடத்துங்கப்பா அல்ல லூய் அஹல்லூய் அஹல்ல களைகளை விதைக்கிறா எங்கள் உள்ளத்துக்குள்ள களைகளை விதைக்கக் கூடாது சபைக்குள்ள களைகளாகி ஆத்மாக்களை கொண்டு வந்து விதைச்சிடக்கூடாது ஆண்டவரே உடே வல்லமை அறங்கட்டும் அப்பா உடே கிருபை ஊற்றும் ஆண்டவரே ஓ குடும்பங்களுக்குள்ளே பாதுகாவல் சபைக்குள்ளே பாதுகாவல் ஓ ஹலலூய அஹல

உயிர்ப்பிக்க வல்லவரு எதை அழித்தானோ அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லவரு யாரை கொன்றானோ எந்த ஆத்மாவை கொலை செய்து போட்டானோ அவளை திரும்பவும் உயிர்ப்பித்து எழுப்புகிற கர்த்த திரும்பவும் கிறிஸ்துவுக்குள் எழுப்ப வல்லவர் அவனோ அழுகி போன கிளைய போல பட்டைய குத்தால் வெட்டப்பட்ட கரைப்பட்ட வஸ்திரத்தை போல அவன் கற்களுக்குள் கிடக்கிறவனை போல அவ காலால் மிதிபடும் பணத்தை போல அந்த போல் அந்த நியாய திருப்பு அவன் பின்னால நாம் போயிடக்கூடாது அவன் கூட நாம் போயிடக்கூடாது அறிந்து அறியாமல் அவன் பக்கம் ஆயிரக்கூடாது தேவ மக்களே உறுதியா இருக்கு இன்னைக்கே இயேசுக்கும் வாழ்க்கை ஒப்புக்கொடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ் பாவத்தை உதறி தள்ளு கருத்தருடைய பரிசுத்தத்தை அணிந்து கொள் அணிந்துகொள் ஆமேன் எங்கள் பிதாவே நல்ல தகப்பனே சாத்தானை பற்றி அவன் சரித்திரத்தை பற்றி அவனுடைய சில உருவகங்களை வைத்து அவன் சேரக்கூடிய கிரியைகளை பற்றி படித்தோம் கடைசியில் அவனுக்கு என்ன பயங்கரம் இருக்குது என்பதையும் உருவகத்தின் மூலம் சொல்லி வைத்திருக்கிறீரப்பா இந்த பொல்லாத ஆவியோடு சம்பந்தம் இல்லாதவர்களாக இந்த பொல்லாத ஆவியுடைய எந்த கிரியையிலும் நாங்கள் அகப்படாதவர்களாய் பாதிக்கப்படாதவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும்படியாய் இயேசுவுக்கு பின்னே நடக்கும்படியாய் என்று இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு பயபக்தி வரட்டும் பரிசுத்தம் வரட்டும் ஆமேன் அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்துவிடவே கூடாது இயேசுவோடு நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அந்த நிலைமையில் நடத்தும் ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஜெய கிறிஸ்து முன் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிருஷ்ணோ மண் சொல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடிய ஏச்சிடுவோ ஜெயமல்லுயா அவநாமத்துக்கு ஜெயமல்லுயா ஏசு நாமத்து கேளுயா கர்த்தர் ஜெயத்தோடு நடத்துவாராக ஆமேன்